தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து கருத்து கரம் பற்றி வழி நடத்தும் காவேரி நியூஸ். பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த் குமார். உலகம் முழுதும் விரவி கிடக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் இனிய இரவு வணக்கம். தீர்வை நோக்கிய ஒரடி முன்னே என்பதை இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறது காவிரி நியூஸ் தொலைக்காட்சி. அந்த வகையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு மோடியின் மண்ணில் வெல்லப்போது யார். இது குறித்தான் இன்றைய தினம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தை துவங்குவதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்த்து விடுவோம். காவல் ஆய்வாளர் பெரிய பாண்டியனின் உடலுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அஞ்சலி. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் காவல்துறை அதிகாரிகள் மரியாதை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயலால் பாதித்த மீனவர்களை சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல். மீனவர்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதாக உறுதி. ஒக்கி புயலால் 433 தமிழக மீனவர்களை காணவில்லை என உள்துறை அமைச்சகம் தகவல். தமிழக மீனவர்கள் 14 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. வரும் 26 தேதி முதல் 31 தேதி வரை ரசிகர்களை சந்திக்கிறார் ரஜினிகாந்த். 6 நாட்களில் சுமார் 6000 ரசிகர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். குஜராத் இரண்டாம் கட்ட தேர்தலில் 62.24% வாக்குகள் பதிவு. வரும் 18 தேதி வாக்கு எண்ணிக்கை. பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். வாக்களித்த பிறகு வீதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. குஜராத் இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். மோடியின் மண்ணில் வெல்லப்போவது யார். இது குறித்தான் இன்றைய தினம் முக்கியமாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆழி செந்தில்நாதன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கோசல் ராம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பென்னட் ராஜ் மற்றும் நெய்வேலி பாலு ஆகியோரோடு குஜராத் குறித்த புள்ளிவர்களோடு காத்து கொண்டிருக்கிறார் தமிழினியன். நாம் முதலில் விவாதத்தை தூங்குவதற்கு முன்னதாக ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்நோக்கக்கூடிய உற்றுநோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக குஜராத் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 2014 ஆண்டு பொது தேர்தலின் போது இந்நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்கிறதுக்கு குஜராத் மண்ணில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் தான் மிக முக்கியமானதாக கூறப்பட்டது. ஏறத்தாழ 1995 முதல் தற்போது வரை 22 ஆண்டுகள் குஜராத்தை பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக 12.5 ஆண்டுகளும் நரேந்திர மோடி அந்த மாநில பிரதமராக முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவர் பல்வேறு விதமான சாதனைகளை நிகழ்த்தியதாகவும் அந்த சாதனைகளை ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அவர் பரவுவதற்கு விரிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பிரதமர் பதவி அமையும் என்றும் 2014 பொதுத் தேர்தலில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது. தற்போது 3 ஆண்டுகள் பாரதிய ஜனதா பொறுப்பேற்று மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிறது. தற்போது குஜராத் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய தேர்தல் பாரதிய ஜனதா கொடுத்த வாக்குறுதிகளின் ஒரு உரைகளாக இருக்குமா என்பதுதான் இன்றைய விவாத பொருள். நான் நேரடியாக கோசல்ராம் உங்கள்கிட்ட வந்து ஆரம்பிக்க விரும்புகிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பல்வேறு வாக்குறுதிகள், அதாவது குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்துட்டு உருவாக்கப்பட்டது. அந்த குஜராத் மாடல் இந்த 3 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா சொன்னது போல இந்தியா முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது முதலாவது கேள்வி. அப்படி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையை இந்த குஜராத் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் காட்டுதா. இதில் வந்து 3 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் உருவாகிருச்சா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டோம்னா அது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒன்று, எப்படி குஜராத்தில் வந்து ஒரு மாடல், நாங்கள் குஜராத்தில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை வந்து அவங்க குஜராத்தில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து இந்தியா முழுவதும் செய்யாத சில விஷயங்களை செஞ்ச மாதிரியான ஒரு மாயை கேம்பெயினை வந்து அவங்க உருவாக்குறதுல வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்காக ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் குஜராத்தோடைய வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் பிரமாதமெல்லாம் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குஜராத் வந்து இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க நல்லாவே அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து சூரிய ஒளி மின்சார திட்டம்லாம் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக, இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா ஒரு ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும்
அனைத்து வீடுகளுக்கும் மின்சார வசதி என்ற அந்த புள்ளிவர பட்டியலில் 96% குஜராத் இருக்கு, ஆனால் காங்கிரஸ் ஆளுமான இமாச்சல பிரதேசத்தில் கூட 97.5% இருந்திருக்கு. இல்லை இருக்கு, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% இருக்கும். ஏன்னா அது வந்து திமுக ஆட்சி காலத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இல்லை, கருணாநிதி வந்து 72 அந்த ஆட்சிக்கு வரும்போது அந்த காலகட்டத்திலேயே வந்து இங்கே வந்து எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டாங்க. பட் இது என்னன்னா, அந்த மாநிலத்துக்கு வந்து இந்த 95 முன்னாடி எப்படி இருந்தது அதோட கம்பேர் பண்ணி அவங்க அதை ஒரு குஜராத் மாடல்னு அவங்க வந்து அதை கேம்பெயின் பண்ணுறாங்க. அந்த கேம்பெயினில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. உங்கள் முதல்கிட்ட கருத்தா போகுது, வெறும் தேர்தல் பிரச்சார யுக்தி மட்டுமே வெற்றியை தேடி தந்துவிடும், நம்மளது வளர்ச்சியோ திட்டங்களோ அது பற்றி எதையும் கவலைப்படவில்லை அப்படின்ற ஒரு போக்கு சமீபமாக உருவாக்கியிருக்கா, குஜராத் தேர்தலையும் அது எதிர்க்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, பிரச்சார உத்தி வந்து நவீன காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஆனால் தேர்தலுடைய வெற்றியை வந்து அது மட்டுமே பெற்று தருகிறதுன்ற கண்ணோட்டத்திலேருந்து நம்ம பல தேர்தலில் நம்ம அந்த பார்த்துருக்கோம். அது வந்து நீங்கள் எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது, அந்த ஃபேக்டர்ஸோடு வந்து இந்த பிரச்சாரங்கிற உத்தியும் சேரும்போது தான் அது பலனளிக்குமே ஒழிய வேறு எந்த காரணிகளும் இல்லாமல் பிரச்சாரத்தின் மூலமாக ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம நம்புறதுங்கிறது நம்முடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அப்படி நடைமுறை கிடையாது. நடைமுறை உண்மை எப்படி நடைமுறையில் எப்படி பார்த்தோம்னா, பிரச்சாரம் வந்து வழக்கத்தை விட கூடுதலாக வந்து இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது மட்டுமே தீர்மானகரமான காரணியும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 வருஷ காலம் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அது அதனுடைய முடிவில் வந்து ஏற்பட்ட ஒரு விதமான எதிர் மனநிலைங்கிறது இருக்குது. அந்த மனநிலைக்கு மேலே வந்து நீங்கள் அந்த பிரச்சாரத்தை சேர்த்தீங்கன்னா இன்னும் வந்து எதிர்கட்சிக்கு அது பலனுடைய தான். ஆனால் இதே யுக்தி, இதே நீங்கள் சொல்கிற இதே அளவுகள் வந்துட்டு குஜராத்தில் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு மாநிலத்தை ஆண்டு கொண்டது, அப்பொழுது அவங்க மேலே ஒரு அதிருப்தியோ மாற்று கட்சியை கொண்டு வந்தாக அதிருப்தி இருக்கும். ஆனால் அந்த அதிருப்தியை வந்து காங்கிரஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறதா, இல்லை காங்கிரஸ் வந்து வலுவான எதிர்கட்சியாக நின்றுக்கிறதா என்று கேள்வி இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஹர்திக் பட்டேலோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து மேவானி இவ்வளோ பல புதிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த புதிய தலைவர்கள் வந்து உருவாகிறது அப்படிங்கிறதே அங்கே வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய வேலையை வந்து பெரிய அளவுக்கு வேலை செய்யலைங்கிறது தான். ரெண்டாவது, இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து வந்து ஒரு பெரிய கூட்டணி ஒன்றும் அவங்க பெருசாக வந்து அமைக்கலை. ஆக வந்து அங்கே வந்து நிலைமை என்னன்னு சொன்னால், ஏற்கனவே வந்து அவங்களுக்கு பலமான அடித்தளம் இருக்கிறது பாஜகவுக்கு, அதுக்கு மாற்றாக வலுவான ஒரு அணியை வந்து உருவாக்குறதுல வந்து காங்கிரஸ் முதலமைச்சர் புரிஞ்சுக்கிறேன். அதே கேள்விதான் பென்னட் ராஜ் கிட்ட கேட்கிறேன். மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக வந்துட்டு இந்த தேர்தல் கூட்டணி, இந்த தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணி இருந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அது ராகுல் காந்தி தலைமையிலான தற்போது இந்த காங்கிரஸ் வந்துட்டு சரியான அளவில் அரவணைக்கலையோ? இல்லை, முதல்ல இந்த கருத்து கணிப்புகளை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் ஏத்துக்கல. ஏன்னா பொதுவாகவே நாங்கள் ஏற்கனவே உள்ள போல இல்லை, நான் பூர்வாங்கமான கேள்வி தான் கேட்குறேன். அதனால கருத்து கணிப்புகளை அடிப்படையில் நம்ம பேச வேண்டியதில்லை. வருகிற 18ஆம் தேதி இதற்கான மக்கள் தீர்ப்பு வர இருக்கிறது. மக்கள் தீர்ப்பில் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு ஆச்சரியமான முடிவு, அது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முடிவு காத்திருக்கு. ஸோ இது அங்கே பொறுத்தளவில் அவங்க சொன்ன 2014 அவங்க சொன்ன வளர்ச்சி அப்படிங்கிற குஜராத் மாடல் அப்படின்னு சொன்னது, இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பிரச்சாரங்களில் குஜராத்தோட வளர்ச்சியை பற்றி அவர்கள் செலுத்திய அக்கறையை விட எதிர்கட்சிகளை திட்டுவதில் தான் அவர் அதிக அக்கறை செலுத்தினார். அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமை நாளை மறுநாள் பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் அந்த தேர்தலை தலைமையேற்று வழிநடத்தி இருக்கிறார். இந்த தேர்தலில் எங்களுடைய அணி மிகச்சிறப்பான வெற்றியை பெறும். அடித்தட்டு மக்களுடைய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலாக ஒரு பெரிய கூட்டணி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்தோம், அதை முறையா ராகுல் காந்தி கையாளலையான்றது கேள்வியா இருக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க கட்சியில என்னென்னலாம் எங்களுடைய எங்களுக்கு ஒத்து வருகிற அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக யாரெல்லாம் முன்னெடுத்து செல்கிறார்களோ அவர்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு தான் போயிருக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா ஹர்திக் பட்டேல அரவணைச்சு தான் போயிருக்காரு, அதே மாதிரி இருக்கிற அல்பேஷ் தாக்கூர் அரவணைச்சு தான் போயிருக்காரு. எல்லாரையும் அவங்கள பொறுத்தளவில் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, அந்த விளிம்பு நிலை மக்களை கைதூக்கி விடுறதுக்கான முயற்சியில இவங்க சொன்ன வளர்ச்சிகள் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே வேலைவாய்ப்பு இல்லை, பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கிற தொழில் வளர்ச்சி இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். மிக சிறப்பான வெற்றியை காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையை உங்களை நம்பிக்கை முதல்கட்ட கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். அரசியல் விமர்சகர் நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் நெய்வேலி பாலு, உங்கள்கிட்ட நான் கேட்க வரும் கேள்வி என்னன்னா, குஜராத்துடைய தேர்தல் முடிவுகள் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த அளவுக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியின் உரைகளாக இருக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது எதிர்கட்சிகள் ஒருவேளை மாற்றத்தை மக்கள் விரும்புகின்ற ஒரு சூழலுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்குமா?
நிச்சயமாக குஜராத் தேர்தலிலேருந்து ஒரு மாற்றம் உருவாகும்னு நான் பார்க்குறேன். அதில் வெற்றி தோல்வி என்பதை பற்றி இப்பொழுது நான் வந்து முன்கூட்டி கணித்தெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரே செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பாஜக வந்து முதல்ல இந்த தேர்தல் அறிவிக்க போது இருந்த அந்த ஒரு பலத்தில் இன்றைக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இன்றைக்கு வந்து அவங்க வந்து இன்றைக்கு காங்கிரஸையும் குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய அந்த தீவிரமான பிரச்சாரத்தை பார்த்து அவர்கள் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்கங்கிறது, அவங்க கொஞ்சம் அச்சப்படுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு பிரச்சாரத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய பேச்சே வந்து அதை காட்டுது. அது ஒரு இந்த குஜராத் மாடல் என்றெல்லாம் இப்பொழுது அவர் பேசுவதில்லை. அவர் பேசுவதெல்லாம் காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் அந்த பழைய காலத்தில் என்ன நடந்தது இதை பற்றியெல்லாம் பேசுவதுங்கிறது அவர் வந்து இறங்கியிருக்காருன்னு சொல்லும்பொழுது அந்த பிரச்சாரத்தினுடைய தரம் வந்து குறைந்திருக்கிறது என்பது பார்க்கும் பொழுது குஜராத்தை பொறுத்தளவிலே பாஜகவிற்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய முதல்கட்ட கருத்தை அதை நான் புரிஞ்சுக்கிறேன். தற்போது இந்த நேரத்தில் இந்த விவாதத்தில் இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ராமசுப்ரமணியம், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இந்த விவாதத்தின் துவக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல குஜராத் மாடல் இந்த ஒற்றை வார்த்தை நாட்டிற்கு ஒரு புதிய பிரதமரை குஜராத்திலிருந்து தேர்ந்தெடுத்து தந்தது. அதே குஜராத் மாடல் இதே தேர்தலிலும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா, வெற்றி வாய்ப்பை தேடித்தர வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை குஜராத் மணியில் இருக்கிறதா? எனக்கு அப்படி இல்லை சார். இந்த பிஜேபி டெஃபினட்டாக குஜராத்தில் ஜெயிக்கும். நான் வந்து பிஜேபி காரணங்கிறதாக சொல்லலை. ஐ ஹவ் ஸ்போக்கன் டு மெனி பீப்புள் இன் குஜராத் அண்டு நிறைய என்ஆர்ஐஸ்டையும் நான் பேசினேன். அவரெல்லாம் இப்போ வந்திருக்காங்க. இப்போ நான் குஜராத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க இந்த கேம்பெயினுக்காக. அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். பிகாஸ் இந்த காம்கிற ஒரு ஐடியாலஜி வச்சுட்டு க்ஷத்ரியாஸ் மற்ற ஆதிவாசிஸ் இவங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கு போயிடுவாங்க, காங்கிரஸுக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அது. அதேமாதிரி அந்த காமில் காம்புன்னு பிஏயும் சேர்த்துட்டாங்க, பட்டேலையும் சேர்த்துட்டாங்க, அப்படி இல்லை அது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து பிஜேபிக்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது. அது இப்போ அது வந்து டெஃபினட்டாக உறுதிப்படுத்தப்படும். இன்றைக்கி நான் 18th ரெண்டு இப்போ பார்க்குறோம், ஒன்று குஜராத் இன்னொன்று ஹிமாச்சல். ஹிமாச்சல் டெஃபினட்டாக பிஜேபி, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக பிஜேபி தான் வரப்போகின்றது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை நாங்கள் பல பேர்கிட்ட பேசி அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் நான் காம்புன்னு சொன்னேன் பாருங்களேன், இந்த க்ஷத்ரியாஸ் ஹரிஜன்ஸ் ஆதிவாசிஸ் அண்டு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டேலையும் அவங்க சேர்ந்துட்டாங்க இந்த அந்த குரூப்பில் காங்கிரஸுக்கு வரும்னு. அப்படி அல்ல. முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அங்கே பிஜே இதில் குஜராத்தில் 52 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது சார். 52 யூனிவர்சிட்டியில் 7 தான் கவர்மெண்ட்டுது, மற்ற 45 ப்ரைவேட்டு. அந்த 45 பட்டேல் சமூகத்திட்ட தான் இருக்குது. 90% ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் ஹெல்டு பை ஒன்லி பட்டேல் கம்யூனிட்டி. அப்புறம் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்ன்னு எடுத்துருந்தீங்களே, இங்கே இல்லை வெளிநாடுகள்லையும் சொன்னால், நீங்கள் இப்போ ஆஸ்திரேலியா போனாலும் சரி அமெரிக்காவில் போனாலும் சரி, இந்த சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆமாம், ரொம்ப பெரிய சமன். அதனால தே டோன் வாண்ட் டு லூஸ். அவங்க மேலே கொஞ்சம் கோபம் இருக்கலாம். ஆமாம், அதாவது பிஜேபி மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கலாம். இந்த ஜிஎஸ்டியில் அந்த டிமானிட்டைசேஷன் சமயத்தில் கோபம் இருந்திருக்கலாம். பட் நெவர்தலெஸ் இவங்களை விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது. நம்முடைய ஏன்னா அவங்களுடைய கடைசியில் உடம்புல ஓடுறது என்னென்ன ரத்தங்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரத்தம். அவங்க தேடணும் வாண்டா அண்ட மண்ணின் மைந்தருங்கிற அளவிற்கு மோடி மேலே அபிரமிதமான பிரியம் வச்சுருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. முதல் கட்ட கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். குஜராத் தேர்தல், அதாவது கடந்த கால தேர்தல் முடிவை எப்படிலாம் நடந்திருக்கு, எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த கட்சி எவ்வளோ வாக்குகளை பெற்றாங்க, எவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்றாங்க, அதன் மூலம் எந்த கட்சி ஆட்சி கட்டில் அமர்ந்தது என்ற தகவல்களை தருகிறார் தமிழ் இனியன். நன்றி அரவிந்த். அதாவது குறிப்பாக 22 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தான் தொடர்ச்சியாக ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான பெரிய மாநிலத்தை தொடர்ச்சியாக ஆளுகின்றதில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குது. குறிப்பாக 95 தேர்தலில் தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சியை வந்து குஜராத்தில் பிடிச்சாங்க. இந்த 95 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக 121 இடங்களை பெற்றிருக்கின்றாங்க. அந்த 121
நாம் இதை நம் அடுத்த தொகுப்பில் நம்ம தொடர்ந்து பேசுவோம் தமிழன். மீண்டும் ஒருமுறை அதே தேதி நாம் பார்ப்போம். இந்த இடத்துல நான் இருந்துட்டு கோசல்ராம் மீண்டும் உங்கள்கிட்ட தான் வருவேன். அவர் குறிப்பிட்டது போல பட்டேல் சமூகம் என்பது குஜராத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி உள்ள சமூகம், ஒரு பொருளாதார பலமிக்க சமூகம். ஹர்திக் பட்டேல் என்ற ஒரு 22 வயது இளைஞர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது. அவரை வந்துட்டு பாரதிய ஜனதா தான் வளர்த்துட்டுதான் ஒரு சாராரும் பேசி வந்த சூழலில் தற்போது அவரே ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு வரும்போது அந்த வாக்கு வங்கி காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு சிதற விட்டுடுச்சு, இல்லையா அது வந்து சரியான முறையில் அரவணைக்கு அப்படி இருக்கிற காரணங்களை தான் இருக்கா? இல்லை, இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். அந்த கூட்டணி அமைக்கும் போது அரசியல் கட்சிகள் அல்லாமல் இந்த மாதிரி சாதி அந்த சமூகம் சார்ந்த அமைப்புகளை வந்து நீங்கள் கொண்டு வரும்போது அதில் வந்து ஓட்டு ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது பல நேரங்களில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் 2001 நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குது, திமுக ஆட்சியில் இருந்தபோது ஜாதி கட்சிகளெல்லாம் கூட்டணி வச்சாங்க. ஜாதி கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு மிகப்பெரிய கூட்டங்கள் வரும், ஆனால் அது ஓட்டாக மாறுமா? ஏன்னா எல்லா கட்சியிலையும் அந்தந்த ஜாதிக்காரங்க இருப்பாங்க. ஸோ அது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கணும். அந்த வகையில் அதே இது இங்கே உள்ள ஃபார்முலா தான் அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பட்டேல் சமூகம் வந்து சமூகத்துக்கும் அந்த அதற்கு கீழே உள்ள சமூகத்துக்கும் அவங்களுக்கு அந்த தாக்கூர் சம்மந்தப்பட்ட அந்த அவங்க சமூகமும் அங்கே வந்து எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ரெண்டு பேரும் திடீர்னு ஒன்று சேரும் போது அது இயற்கையான கூட்டணியாகவும் அதிமுகவும் இணைந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வது போல அது மாதிரியான ஒரு விளைவு வந்துருச்சுன்னா அது கூட்டணியில் போய் அது ஓட்டாக மாறும்போது சிக்கல் வரும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து அங்கே காங்கிரஸ் அமைத்த அந்த கூட்டணியில் வந்து வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு களம் அங்கே என்னங்கிறது வந்து தெரியல. நம்ம இங்கே நம்மளுடைய நண்பர்கள் போகிறவங்க அவங்கக்கிட்ட பேசி தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து கிரகிக்க முடியுது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரியான கூட்டணிகள் அப்படின்னு ஒன்று, அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு விஷயம் உண்டு. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் மத்திய அமைச்சர் ஆனாலோ அல்லது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு அப்படின்னா நம்ம ஊருக்காரர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரியான மனநிலையில் இன்றைக்கி ஒரு பிரதமர் நம்ம ஸ்டேட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். தார்மீக அந்த மனநிலை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதனால் இவங்க மேலே இருக்கிற அதிருப்திகள் இருந்தாலும் கூட அது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த அதிருப்தி அறுவடை ஆகியிருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் தான். கல நிலவரத்தை நான் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு பட்டேல் சமூகத்தினர் வந்துட்டு பெரிய அளவுக்கு கல்வி நிறுவனையும் பல்வேறு பொருளாதார விஷயமும் முன்னேறி இருக்காங்க. அவங்க இதை வந்துட்டு வாய்ப்பை தரவிட மாட்டாங்க என்பது அவருடைய கல நிலவரமாக இருக்கு. வெறுமனே பொருளாதார சக்திகள் மட்டும்தான் ஒரு ஆட்சிக்கிட்ட தீர்மானிக்கிறதா, இந்த வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, இந்த விஷயம் வந்துட்டு ஒரு அளவுகோலாக எடுக்கப்பட மாட்டாதா? அதாவது பொதுவாக வந்து அவர் சொல்லக்கூடிய பல கருத்துக்களை ராமசுப்ரமணியம் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஆனால் இந்த கருத்தில் வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக சமூகங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, மோடியின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய வர்த்தக வாய்ப்புங்கிறது வந்து சர்வதேச அளவிலும் சரி, உள்ளூர் அளவிலும் சரி, மாநிலங்கள் நம்ம லோக்கல் வரையில், உள்ளூர்லேருந்து உலகம் வரையில் குஜராத்தை சேர்ந்த, குறிப்பாக குஜராத்தை சேர்ந்த வர்த்தக சமூகங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப பெருசு. ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்களில், பண மதிப்பீடு போன்ற விஷயங்களில் ஒரு சின்ன பிரச்சனைகள் அவர்கள் பண்ணியிருந்தாலும் கூட இதை வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அதே சமயத்தில் இப்போ வந்திருக்கிற எக்ஸிட் போலுடைய முடிவுகள் அடிப்படையில் பிஜேபி வந்து இந்த அளவுக்கு வாக்கு இது சீட்டுகள் எடுக்கும் இல்லை ஜெயிச்சிரும் அப்படின்னு எந்த முன் அனுமானங்கள் பண்ணியும் நான் பேசலை, அது வேறு டிபேட். அது ஆனால் பட்டேல் சமூகத்தை பொறுத்தவரையில் அவங்க முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து கைகழுவி விடுவார்கள் என்று சொல்வதற்கு இல்லைங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்துன்னு சொல்கிறேன், ஒருவேளை பட்டேல் சமூகம் களத்தில் வந்து காங்கிரஸை நோக்கி நகர்ந்திருக்குமானால் குஜராத்தில் இருக்கக்கூடிய பிசி சமூகம் வந்து காங்கிரஸ் பட்டேல் இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் அவங்க வந்து பிஜேபி நோக்கி நகர்த்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இல்லை, இது அதை வந்து கிட்டத்தட்ட வந்து பல இடங்களில் வந்து சில ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகார படிநிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரே இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வராது. உயர் வகுப்பினராக கருதப்படக்கூடிய பட்டேல் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை இருக்கும்போது ஏற்கனவே இவர்கள் வந்துட்டு இடஒதுக்கீடு வேறு ஒரு கோரிக்கையில் வலுவாக அதுதான் போட்டிங்கிற அதுதான் போட்டி இருக்கின்ற 4 சேர்ல 50 பேர் எப்படி உட்கார முடியும்ன்ற கேள்வி அந்த கேள்வி தான். அதனால வந்து ஆதிவாசிகளும் கூட, ஆதிவாசிகளும் அல்லது பிசியும் கூட உங்களுக்கு வந்து பட்டேல் சமூகத்தினுடைய நகர். ஏன்னா உள்ளூர் அரசியல் போட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உள்ளூர் அதிகார அரசியல் போட்டிங்கிறத விட அதிகார போட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் அது இதெல்லாம் நான் ஏஷியங்களாக தான் சொல்கிறேன். அதுக்கான அதுவும் களத்தில் வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கலாம். ஆக நாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது இப்போ சொல்கிறதுக்கு ராமசுப்ரமணியம் மீண்டும் கிட்ட கேட்குறோம்னா, 30 நாட்களில் 30 பிரம்மாண்டமான பேரில் நடத்தி காமிச்சிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில்.
ஆனால் ஒரு இடத்துல கூட வளர்ச்சி திட்டங்களை பற்றியோ அடிக்கடி அவசியம் முழங்கக்கூடிய விகாஷ் வளர்ச்சின்றதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாமல் பாகிஸ்தான் பற்றி பிரச்சனை இருக்கிறாரு, சிறுபான்மை பற்றி பிரச்சனை இருக்கிறாரு, காங்கிரஸை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறாரு, அழுகிறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. ஏன் இந்த மூன்றாண்டுகளில் நீங்கள் என்ன வந்துட்டு நாட்டுக்கே பிரதமர் அனுப்புனீங்களே, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், மாநிலத்தில் ஆனந்திப்பன் நல்லா பண்ணியிருக்காங்க, விஜயரிப்பா நல்லா பண்ணியிருக்காரு, இவங்ககிட்ட தொடர்ந்து வாக்கு கேளுங்களேன் அப்படின்ட்டு ஏன் வாக்கு கேட்கல அவர்? இப்போ இந்த ஹர்தீப் பட்டேல் அவருடைய மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தினுடைய பெருமை ஓங்கி இருக்கின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் கேள்வி பதிலாக வருது, இது நீங்களாமே கூட போட்டு காமிச்சிங்க. எல்லாரும் வந்து ஆமான்றாங்க. அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குது, ஆமாம் பிரமாதமாக இருக்குது, இந்த நாட்டில் எப்படி இருக்குது, இங்கேயும் பிரமாதமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மோடி மோடின்றாங்க. இல்லை அது காரணம் இல்லை, நாம் கொடுத்த சக்தி அதனால தான் அவர் இப்படி பேசுகின்றார் அப்படிங்கிற மாதிரி. ஆகவே அந்த பரப்புரை மோடி மோடி மோடின்னு அவருடைய கூட்டத்திலேயே எல்லாரையும் பேச வச்ச பிறகு இவர் போய் அந்த மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, இது ஏன் அவர் வந்து பாகிஸ்தானை பற்றி பேசணும்னு சொன்னால், பாகிஸ்தானை பற்றி கிளப்பி விட்டது யார்? அது காங்கிரஸ்னால் வந்த பிரச்சனை தான். ஆகவே அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? ஏன்னா இஷ்யூ இது வந்து இந்த ஹாட் டிபேட்ஸ்னு வரும்பொழுது ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் அவங்க ஒன்று சொல்ல அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி கடமைகள்லாம் வருது. அதே போல் இவங்க தேவையில்லாத ஒரு சர்ச்சை முன்னாடி அவரை கலைப்பு விட மணிசங்கர் ஐயர் எதுக்காக டிவி வைக்கிறவங்கெல்லாம் பேசணும், அது மாதிரி இருந்தாலும் தான் அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவங்கள வந்து கேவலப்படுத்தின மாதிரி ஆயிடுது. ஆக அந்த குஜராத் அவருக்கு புரிதல்லையே. இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் அவருக்கு போகிறது சார், அவருக்கு இல்லை குஜ பிஜேபிக்கு போகிறது. அந்த மரண வியாபாரின்னு சொன்னது பெரிய செட்பேக் ஃபார் த காங்கிரஸ். அதேமாதிரி இவர் இப்போ சொன்னார். அடுத்தது மூணாவதாக இவர் என்ன நீச் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறார். ரொம்ப கீழ்த்தனமான அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? ஆக இந்த வளர்ச்சி என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு செகண்ட் நான் முடிச்சிடறேன் சார். நோ நோ ப்ராப்ளம், யூ ஹாவ் எவ்ரி ரைட் டு ஸ்பீக். இன்றைக்கும் கூட வளர்ச்சின்னு பார்த்தா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ஒரு யூனிஃபார்மாக வளர்ச்சி எந்த நாட்டிலையும் கொண்டு வர முடியாது, எந்த இடத்துலையும் கொண்டு வர முடியாது. பட் ஆமாம், காரணங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 10% மேலே ஜிடிபி க்ரோத்துங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கடந்த 5 வருஷமாக வந்து கொண்டிருக்கின்றதுங்கிறத சமீபத்து புள்ளி விவரங்கள்லாம் சொல்கின்றது. அந்த குஜராத்து ஆகவே வளர்ச்சியை காமிச்சாச்சு. அடுத்தது நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்பொழுது அங்கே தான் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு புல்லட் ட்ரெயினை பற்றி பேசுவோம், நான் வந்து மறுபடியும் அதையே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதனால தான் அப்படி பேசுகிறார். இன்னொரு இஷ்யூ, இப்போ ஏன் ஜெயிப்பார் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன்னா, அவருங்கிறதுக்காக இல்லை. ஆக்சுவலாக இது வந்து மோடியை முன்னிறுத்தி தான் இந்த எலெக்ஷனே நடக்கின்றது. அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் கூட எங்கள் மண்ணின் மைந்தர் அவர் அழகாக சொன்னது போல் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க தான் செய்கின்றது. அதனால் மக்கள் வந்து மோடி மேலே வந்து வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இரண்டாவதாக இப்போ ஆதிவாசிஸ்ன்னு எடுத்துங்க, அதுதான் அந்த இல்லை இதே கருத்து ஒரு சின்ன ஒரு புள்ளி ஒருத்தோட பிறகு நம்ம மீண்டும் பார்ப்போம். 1995 முதல் தற்போது வரையிலான குஜராத்தில் என்னென்ன நேரங்களில் சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு, எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்றிருக்கின்ற தகவலோடு காத்து கொண்டிருக்கிறார் தமிழினியன் தற்போது உங்கள் விஷயம். நன்றி அரவிந்த். அதாவது ஏற்கனவே பார்த்தது போல் கடந்த 22 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இந்த குஜராத் மாநிலத்தை ஆட்சி செய்து வருகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் 1985 காங்கிரஸ் கடைசியாக வெற்றி பெற்றது. 1985 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. 90 காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது 95 தான். 95 பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடங்கள், காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்கள்ன்றதை நாம் இப்போ தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி 121 இடங்களை பெற்றிருக்கின்றது, காங்கிரஸ் கட்சி 45 இடங்கள் மட்டும்தான். அதில் வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி 42.5%, காங்கிரஸ் கட்சி 32.9% வாக்கு பெற்றிருக்கிறாங்க. பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 10% வாக்கு வித்தியாசம் தான். ஆனால் தொகுதிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசமாக இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி 45 தொகுதிகள் மட்டும்தான். அடுத்ததாக 1998 நாம் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி 117 இடங்கள், கிட்டத்தட்ட அதே மாதிரியான இடங்கள் தான். வாக்கு சதவீதம் சற்று 44.8% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி 34.8% வாக்குகளும், காங்கிரஸ் கட்சி 53 தொகுதிகள், பாரதிய ஜனதா கட்சி 117 தொகுதிகள். இதுதான் 98 புள்ளி விவரமாக இருக்கின்றது. அடுத்த தேர்தல் 2002 நடக்கின்ற தேர்தல். இதில் பாரதிய ஜனதா கட்சி 127 இடங்களை பெற்றிருக்கின்றது, காங்கிரஸ் கட்சி 51 இடங்கள் மட்டும்தான்.
இதுதான் இது போன்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 117 127 இது போன்ற இடங்கள் தான். காங்கிரஸ் கட்சி 45-50 போன்ற இடங்களை பெற்று வந்திருக்கின்றது. அடுத்ததாக 2007 நடந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு வாக்கு பெற்றிருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோமானால், 2007 117 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சி 59 இடங்களும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 5 ஆட்சி செய்த பின்னர் 2012 அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி 116 இடமும் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 60 இடங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். எண்ணிக்கைகள், தொகுதி எண்ணிக்கைகள், வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சற்று 45 மேற்பட்ட சதவீதத்திலும் காங்கிரஸ் கட்சி 35 மேற்பட்ட சதவீதத்திலும் இதில் தான் தொடர்ச்சியாக 22 தொடர்ச்சியாக இதே நிலை தான் நீடித்து வருகின்றது. அரவிந்த், உங்களிடம். குஜராத் சட்டசபையோட தேர்தல் வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்த்தோம். பென்னட்ராஜ், நீங்கள் அந்த புள்ளிகுண்டு உங்களுக்காகவே வழங்கப்பட்டது போல தொடர்ச்சியாக 40% ஆவரேஜ்ன்ற அளவுக்கு 40% அளவுக்கு வாக்கு வங்கியை காங்கிரஸ் தக்க வச்சுட்டே இருக்குது. 22 பாரதிய ஜனதா ஆட்சி கட்டில் இருந்தாலும் 40% வாக்கு வங்கி என்பது மிக இமாலயமான ஒரு வாக்கு வங்கி. ஆனால் இந்த வாக்குகளை எப்படி உங்களால் இடங்களாக கன்வெர்ட் பண்ண முடியல? ஏன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த வெற்றி வாய்ப்பை நழுவி விட்டுட்டே இருக்கீங்க? இந்த 2017 இந்த தேர்தலையும் அதே போன்ற ஒரு நிலை தான் நீடிக்க வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலில் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள புள்ளி விவரங்களை சொன்னீங்க, பட் அப்பப்போ அங்கங்கே இருந்த அந்த மாநிலத்தில் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். இப்போ இருக்கிற தேர்தல் வந்து எவ்வளோ வேகத்தில் போகும் தெரிஞ்சாதான் அது எவ்வளோ தூரத்தில் போய் சேர முடியும் என்ற கணக்கின் அடிப்பில் தான் நம்ம கடந்த 20 வரலாற்று நம்ம பார்க்குறோம். அது கரெக்ட். இப்போது வந்து வளர்ச்சி வளர்ச்சியா அல்லது மக்கள் படுகிற வேதனையா, இதுதான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இவங்க மோடியுடைய வளர்ச்சி, மோடியுடைய சாதனைகள், 2014 வரைக்கும் அவர் செய்த சாதனைகள்னு என்னென்னலாம் சொன்னாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அடுத்த மூன்றரை ஆண்டுகளில் இந்திய நாட்டில் என்னென்னலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எதெல்லாம் செய்யலை, மக்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு குஜராத் ஒரு மாநிலம், ஒட்டுமொத்த இந்தியா விஷயத்தை கணக்கில் எடுத்துப்பாங்களா? அந்த மாநிலத்துக்கு அவங்களுக்கு கிடைத்ததை அதை கணக்கில் எடுத்துப்பாங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த மாநிலத்தை பொறுத்தவரை, குறிப்பாக குஜராத்தை பொறுத்தவரை, குஜராத்தில் பல்வேறு விதமான காரணிகள் அந்தந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ இருக்கிறத பொறுத்தவரை அங்கே இருக்கிற மக்களுடைய வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்கிற கல்வியில் பிரச்சனை இருக்குது, சுகாதாரத்தில் பிரச்சனை இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வளர்ச்சின்னு இவங்க குறிப்பிடுற வளர்ச்சி இந்த பிரச்சனை இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. கரெக்டு. ஆனால் இவங்க குஜராத் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரு சொர்க்கம் மாதிரி இவங்க காட்டினாங்க. 2014 வரைக்கும் அவங்களுடைய அந்த விளம்பர யுத்தியை பயன்படுத்தி, அவங்களுடைய கார்பரேட் தொடர்புகளை பயன்படுத்தி அவர்கள் வந்து ஒரு குஜராத் இந்தியாவின் சொர்க்கம் என்பதை போல காட்டிவிட்டு அதே போல இந்தியாவை உருவாக்குகிறோம் என்று சொன்னார்கள். கடந்த 3 எப்படி வந்து வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்களோ, எப்படி இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா சொன்னார்களோ, அதையெல்லாம் எதையும் செய்யாமல் அவர்கள் செய்யலாம். இந்த 3 எத்தனை மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கு, அத்தனை மாநிலம் பாஜக மண்ணை கவிக்கணும், அப்படி எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல், மணிப்பூர்ல யார் அதிகம் ஓட்டு வாங்கினா? உத்தரப்பிரதேசம் தவிர்த்து மணிப்பூர்ல அதிக ஓட்டு வாங்கினது யாரு? கோவால நம்பர் 1 பார்ட்டி யாரு? பஞ்சாப்ல ஜெயிச்ச சிஎம் யாரு? ஜெயிச்ச 4-3 காங்கிரஸ் தானே ஜெயிச்சது. நீங்க அங்க எப்படி ஆட்சிக்கு வந்தீங்கிறது வேற விஷயம். பட் நான் கேட்கறது, மக்களுடைய தீர்ப்பு உங்களுடைய ஆன்டி டிமானிட்டைசேஷனுக்கு எதிர்ப்பாக மக்களுடைய வாக்குகள் அங்க வந்து உங்களுக்கு சரியா விழுகலையே. நீங்க வந்து ஒரே உத்தரப்பிரதேசம் மட்டுமே இந்தியாவில் அந்த 4 வெற்றி மாதிரி நீங்கள் ஒரு பேரணியை நடத்தி ஒட்டுமொத்த 4 வெற்றின்னு நீங்கள் கொண்டாடி கொண்டீர்களே தவிர, எப்படி இன்னைக்கு வாக்குப்பதிவுக்கு போகிற போது வாக்குப்பதிவில் விதிமுறைகளை மீறி இன்றைக்கு ஒரு ஊர்வலம் ஒரு பேரணியாக எந்த வேட்பாளரோ அல்லது எந்த ஒரு தலைவரோ வாக்குப்பதிவு செல்லுகிற இடத்தில் அவர்கள் அமைதியாக சென்று வரிசையில் நின்று வாக்களிப்பதுதான் வழக்கம். ஆனால் தேர்தல் விதிமுறைகள் காங்கிரஸ் கட்சி புகார் இதை வந்து நீங்க வந்து நேத்து ஒரு பேட்டி கொடுத்தாருங்கிறதுக்காக ராகுல் காந்தி மேல அறிக்கை கேட்கிற தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வந்து ஏன் கண்மூடி வாரிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது? நடுநிலையாக செயல்படவில்லை என்று உங்களுடைய குற்றச்சாட்டு. அதே மாதிரி சார் வந்து மணிசங்கரையர் இஷ்யூ பத்தி சொன்னாரு. இந்த மணிசங்கரை அவர் சொன்ன வார்த்தையை அவரும் திரும்ப பெற்றுக் கொண்டு அதுக்கு நான் வந்து காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு, காங்கிரஸ் கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்மொழி ஹிந்தி கிடையாது, அதனால நான் அதை வந்து தப்பான அர்த்தத்தில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவரும் கேட்டிருக்காரு. இதை தாண்டி பாகிஸ்தான்காரங்க மோடியை கொல்றதுக்காக பாகிஸ்தான்காரங்கள்ட்ட போய் மணிசங்கரையர் பேசினார்னு ஒரு பொய்யை சொன்னாங்க. அவங்களோட இதே மாதிரி பாகிஸ்தானியர்களோட பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தார், அவங்களும் அந்த இதில் பேசினாங்கன்னுலாம் சொன்னாங்க.
இதற்கு எப்போதுமே அமைதியாக இருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இதை வந்து எப்படி நீங்க சொல்ல முடியும், இதுக்காக நீங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு. இது மாதிரி தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்போதும் பொய்யே சொல்லி கொண்டிருப்பவர்கள் இப்படி ஒரு அடுக்கடுக்கான பொய்யை சொல்லலாம், இதை கேட்கிற மக்களே அதை எப்படி ரசிப்பார்கள் என்பது கூட புரியாமல் இவர்கள் இப்படி தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக அழுகிறார்கள். என்னென்னலாம் அவர்களால் முடியுதோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தீவிர முயற்சியினால அங்கே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும். நேரில் இருக்கக்கூடிய நெய்வேலி பாலு, அரசியல் விமர்சகரான நெய்வேலி பாலு, உங்ககிட்ட அந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, இந்த இருவர், இந்த இரண்டு தனிநபர்களை முன்னிறுத்தி தான் ஒட்டுமொத்த ஒரு மாநிலத்துக்கே தேர்தல் நடைபெற்றிருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், மோடியின் சாதனைகளாக அவர்கள் வந்து இந்த வளர்ச்சி திட்டங்களை முன்வைப்பதற்கு பதிலாக தனி மனித தாக்குதல், காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு அதிகப்படியாக தாக்குதல் ஏற்படுத்தினார், பாகிஸ்தான் இந்த சிறுபிள்ளை இந்த சிறுபான்மை, இத்தகைய விஷயங்களுக்கு அவர் வந்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார் பிரச்சாரத்தில், இந்த குற்றச்சாட்டை நீங்க எவ்வாறு பாக்குறீங்க? இல்லை, அதைத்தான் நான் முதல்லேருந்தே சொல்கிறேன். அதாவது இப்போ பாஜக வெற்றி பெறுகிறதா காங்கிரஸ் வெற்றி பெறுகிறதா என்பது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட மூன்று முறை முடிந்து நாலாவது முறையாக இன்றைக்கு பாஜகவினுடைய ஆட்சி இருக்கிறது. அப்போது நான்கு முறை வந்து நான்காவது முறை ஜெயிச்சிருக்கக்கூடிய பாஜக இன்றைக்கு வந்து மிக வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கு மோடியிலேருந்து அமித்ஷாவிலேருந்து பேசக்கூடிய அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் வந்து ஒரு தோல்வியை நோக்கி அல்லது ஒரு தோல்வியை எதிர்நோக்கி பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ வந்து இவர்கள் குஜராத்தில் வந்து அவர்கள் ரொம்ப ரொம்ப எந்தவித இல்லாமல் துணிவோடு துணிச்சலோடு இன்றைக்கு தேர்தலை அவர்கள் எதிர்கொள்வது என்பது இல்லை என்பதை பார்க்கிறோம். அடுத்தாப்புல மற்றொரு செய்தி என்ன என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு விகிதம் என்பது காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய வாக்கு விகிதம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இருக்குங்கிறத பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் 2008 நினைக்கிறேன், அதில் வந்து அதாவது காங்கிரஸ் வந்து மொத்த வாக்கு எண்ணிக்கை கூட இருந்தும் கூட அவர்களுக்கு கிடைத்த சட்டமன்றத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றிகள் என்பது குறைவாக இருக்குது. ஆனால் குறைந்த அளவு வாக்கு விகிதம் பெற்ற பாஜக அதுக்கு கூடுதலாக அந்த சட்டமன்றத்திற்குரிய இடங்களை வந்து அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இது இந்த கணக்கு வந்து ஒரு 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 வித்தியாசமான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு வினோதமான கணக்காக இருக்கிறது. ஆனால் இந்த முறை அந்த வாக்கு வங்கி என்பது இது மாற்றாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்று நான் என்னை பொறுத்தளவில் கருதுகிறேன். ரெண்டாவது, இவர்களுடைய இன்றைக்கு பிரச்சார முறையை குறிப்பாக குஜராத்தில் மோடி அனுஷ்டிக்கக்கூடிய அந்த முறை என்பது மிக மிக ரொம்ப அவ்வளவு கௌரவமாக இல்லை என்பது பல்வேறு பத்திரிகைகளும் ஊடகங்களும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகின்றன. அது எல்லாத்தை விட ரொம்ப உச்சமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், மணிசங்கர ஐயர் வீட்டில் நடந்த ஒரு கூட்டத்தை பற்றி ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த அளவிற்கு கீழே இறங்கி பேசியிருக்க வேண்டாம் என்பதுதான் பொதுவெளியில் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால இன்றைக்கு பாஜகவை பொறுத்த அளவில் வெற்றியோ தோல்வியோ தெரியாது, ஆனால் அவர்களை பொறுத்த அளவில் ஒரு அச்சத்தோடு தான் இந்த தேர்தலை அணுகியிருக்கிறார்கள் என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இதை இன்னொரு செய்தி நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பட்டேல் சமூகத்தை பொறுத்த அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் அவர்களை வென்று இருப்பதும், அதே போல் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அந்த வாஜ்பாய் அவர்களும் வந்து இன்றைக்கு இந்த கூட்டணியில் அவர் சுயேட்சையாக இருந்தாலும் கூட காங்கிரஸினுடைய ஆதரவில் நிற்பது என்பது இன்றைக்கு பெருமளவிற்கு காங்கிரஸினுடைய கூட்டணிக்கும் காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியை பெருமளவிற்கு அது வந்து அதிகமாக அதை உயர்த்தி காட்டும் என்று எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. அதை வைத்து பார்க்கும்போது நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த குஜராத் தேர்தல் என்பது பாஜகவிற்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை தரும் என்று தான் நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க காத்து கொண்டிருக்கிறதா டிசம்பர் 18 என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சாதாரண கேபிள் டிவி ஆபரேட்டராக தான் என்னுடைய கரியரை நான் ஆரம்பித்தேன். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 25,000 ரூபாய் தான். பன்முகம் கொண்ட பல்வேறு சாதனையாளர்களை, அவர்கள் கடந்து வந்த பாதைகளை பார்ப்போம், பயணிப்போம், வாருங்கள். அகரம் டு சிகரம் உங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில் சனி மற்றும் ஞாயிறு காலை 9 மணிக்கு. வழங்குபவர்கள் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா.
இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை, முழுமையான நாளில் முதன்மையான தொகுப்பு காவேரி டிப்ரைம். நாள்தோறும் 7 மணிக்கு காண தவறாதீர்கள். காவிரி நியூஸ் நேயர்களே, மீண்டும் இந்த சிறப்பு மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு வரவேற்கிறேன். மோடியின் மண்ணில் வெல்லப்போவது யார், இது குறித்தான் இன்றைய தினம் விவாதித்து வருகிறோம். குஜராத் சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. பிரதமர் மோடியின் 3 ஆண்டுகால ஆட்சியின் வெற்றியின் அச்சாரமாக இந்த குஜராத் தேர்தல் முடிவுகள் இருக்குமா என்ற கேள்விதான் தற்போது எழுந்துள்ளது. 2014 பொது தேர்தல் முடிவுகள் என்னென்ன புள்ளிவிவரங்களை நமக்கு தருகிறது என்ற தகவலோடு காத்து கொண்டிருக்கிறார் தமிழ் இனியன். அதாவது 2014 தான் கடைசியாக குஜராத்தில் நடந்த தேர்தல். இந்த 2014 தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அவர்கள் ஒரு தனிப்பெரும்பான்மையை பெற்றார்கள். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 26 தொகுதிகள் இருக்கின்றது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தொகுதிகள்னு பார்த்தோம்னா 26 தொகுதிகள். 26 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. ஆனால் வாக்கு சதவீதம் என்று நாம் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி 59.1% வாக்குகளையும் காங்கிரஸ் கட்சி 32.9% வாக்குகளையும் பெற்றது. காங்கிரஸ் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. வாக்கு சதவீதமும் ஏறத்தாழ 45-49% வரைக்கும் வாக்கு எடுத்த பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 10% தனது வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். இதற்கு முன்னதாக தற்போது தேர்தல் இன்றோடு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஆனால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் முக்கியமான கருத்து கணிப்புகளையும் நாம் தற்போது பார்க்கலாம். ஏனென்றால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் நமக்கு என்ன தகவல்கள் சொல்கின்றது என்பதை நாம் பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி இந்தியா டிவி நடத்திய கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 106-116 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சி 63-73 இடங்களும், மற்றவை 2-4 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு என்று அவர்கள் கருத்து கணிப்பு தெரிவித்திருந்தார்கள். இது முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வெற்றியை தரும் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னா டைம்ஸ் நவ் மற்றும் விஎம்ஆர் நடத்திய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 111 இடங்களும், காங்கிரஸ் கட்சிக்கு 68, மற்றவை 3 இடங்கள். இதுவும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வெற்றி நிலையை தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தருகின்றது. ஒரு 5-6 இடங்கள் சென்ற தேர்தலை விட குறைவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும். அதே போன்று காங்கிரசுக்கு ஒரு 6-7 இடம் அதிகமாக கிடைக்கும் என்பதுதான் இந்த கருத்து கணிப்பாக இருக்கின்றது. அடுத்த கருத்து கணிப்பை பார்த்தோம் என்றால் ABBCSTS நடத்திய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 91-99. இது சற்று இந்த கருத்து கணிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு சற்று சரிவை காட்டுகின்றது. காங்கிரஸ் கட்சிக்கு 78-86 இடங்களும், மற்றவைக்கு 3-7 இடங்கள். இந்த கருத்து கணிப்பின்படியும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் 180 இடங்கள் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமான இடங்கள். அதில் பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சமாக 91 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 91 இருந்தால் பாதி, 182 பாதி. எனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை தான் இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றது. இதையெல்லாம் சேர்த்து அனைத்து கருத்து கணிப்புகளின் சராசரியை நாம் பார்த்தோம் என்றால் சராசரியாக பாரதிய ஜனதா கட்சி 105-106 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற கருத்து கணிப்பை தெரிவிக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 78-86 இடங்களும், மற்றவை 3-7 இடங்களும் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றது கருத்து கணிப்புகள். இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள். பின்வரும் தொகுப்புகளில் நாம் தேர்தலுக்கு இன்றோடு தேர்தல் முடிந்திருக்கின்றது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நாம் பின்னர் பார்க்கலாம். அரவிந்த், இனி உங்களிடம். நன்றி தமிழினியன். அழிசந்தில் அதன் இந்த புள்ளிவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவுக்கு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு புள்ளிகளை தந்திருக்கிறது. ஆனால் அதே காலகட்டத்தில் தான் குஜராத்தில் பட்டேல் சமூகத்தினர் இது மாதிரி பண்ணுறாங்க, ஆளுங்கட்சி மீது வந்துட்டு மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுவிட்டது, பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டியின் பல்வேறு சிக்கல்கள் பேசப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட பாரதிய ஜனதாவுக்கு இத்தகைய புள்ளிவரங்கள் கிடைப்பதற்கான காரணங்களாக எது அமைஞ்சது? இந்த இடத்துல அதாவது இப்போ இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க வாய்ப்பு இருக்குதுன்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எந்த முரண்பாட்டை வெளிப்படுத்துதுன்னா,
மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் பேசப்படுது, ஆனால் கருத்து கணிப்பில் அது வந்து எதிரொலிக்குதான்ற கேள்வி. அது அது வந்து தொடர்ச்சியாக இந்தியாவில் வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதுவரையில் பல்வேறு இடங்களில் இது வந்து மண்ணை கவியிருக்கு. நான் ஒரு 15-20 வருஷம் இந்த கருத்து கணிப்புகளை பற்றி ஒரு ஓவராலாக நாம் ஒரு கருத்து கணிப்பு செஞ்சு பார்த்தோம்னா ரெண்டு விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். ஆமாம், இல்லை இல்லை, போல் ஆஃப் போல்னு சொல்ல நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா, பல சமயங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய தேர்தல்னு சொன்னால் பெரும்பாலுமான கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. அப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக வந்த கருத்து கணிப்புகளில் ஒரு 60-70% வெற்றி அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் 30% குறைந்தபட்சம் 20% அது வந்து இது ஒரு நிகழ்தகவு தானே, நிகழ்தகவு இல்லை. அதாவது வந்து அந்த நிகழ்தகவு தன்னியல்பிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ போன பீகார் தேர்தலில் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட வந்தது மீடியாவுக்குனுடைய பார்வைங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருக்கலாம், போன தேர்தலில் வந்து தேர்தல் முடிவுகளை வர ஆரம்பிக்கிற நொடி வரையில் கூட அது ப்ரோ பிஜேபியாக இருந்தது, ஆனால் தேர்தலில் வந்து நிதிஷ்லால் கூட்டணி ஜெயிச்சது. ஆக பொதுவாக இந்த கருத்து கணிப்புகள் குறிப்பாக வந்து இந்த ஆல் இண்டியா ஒரு நேஷனல் சோ கால்டு நேஷனல் மீடியாவில் ஒரு பயாஸ் டுவர்ட்ஸ் பிஜேபிங்கிறது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உண்மையாகவும் இருக்கலாம், அதான் சொல்கிறேன், 60% வந்து அது உண்மையாக இருக்கலாம், 40% குறைவாக இருக்கும். ஆனால் அதே அட்வான்டேஜ் காங்கிரஸ் புள்ளி விவரங்கள் என்றது நம்ம வந்து மறுக்க முடியாது. இல்லை இல்லை இல்லை, அதை தானே சொல்ல வரேன். அது அப்போ அப்படின்னா ஏன் பல சமயங்களில் தோற்றும் போது இது கருத்து கணிப்புக்கே இருக்க பலவீனம். நாம் கருத்து கணிப்புங்கிற கான்செப்ட் அறிவியல் பூர்வமானது, எக்ஸிக்யூஷனில் இம்ப்ளிமெண்டேஷனில் நீங்கள் அப்படியே 100% அது வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நேற்று வந்து இவர் யோகேந்திர யாதவ் வந்து அவர் ஒரு கணிப்பு சொல்கிறாரு, அந்த கணிப்பில் ஒரு 3 சினாரியோ சொல்கிறாரு. 3 சினாரியோலையும் பாஜக தோற்று போய் காங்கிரஸ் ஜெயிக்குது. அப்போ நீங்கள் எதை நீங்கள் எடுத்துக்குவீங்க? அப்போது நம்ம கருத்து என்னென்னா, ஒரு ஒரு பொதுவாகவே ஒரு இயல்பாகவே வந்து பிஜேபிக்கா மேலே சாய்வுங்கிறது வந்து பெரும்பாலுமான கருத்து கணிப்புகள் எங்கன்னா, பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அல்லது அனைத்து இந்திய அளவிலான ஒரு தேர்தல் நடக்கும்போது அது பெரும்பாலும் பிஜேபி சார்பானது தான் முதல்ல வருது. அது ஜெயிக்கலாம் தோக்கலாம், 60-40 அந்த அல்லது 70-30 இந்த மாதிரி வந்து வருது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு அல்லது பார்க்கும்போது நம்ம நீங்கள் நம்பர்ஸ் போட்டிருக்கீங்க, ஆனால் நம்பர் மட்டுமே ஒரு விஷயம் இல்லை. நான் சுருக்கமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், 3 விஷயங்களுக்கு நீங்கள் கொடுத்த புள்ளி விவரத்துலேருந்து நான் கேள்வியாக மாத்துறேன். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான இடைவெளிங்கிறது ஏறக்குறைய 8-9% இடைவெளியாக இருக்குது. ஒரு 3-4% ஓட் ஸ்விங் ஆனாவே வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து எங்கே வந்திருக்குன்னு சொன்னால், ஒரு 8-9% இடைவெளி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கும் பிஜேபி இடையிலான ஓட் ஷேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20% இடைவெளி இருக்குது. இப்போது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் அதனுடைய அந்த பர்சன்டேஜ் நமக்கு வரல. ஒரு வேளை அது சொல்லப்பட்டிருந்தால் அந்த ஓட் ஷேர் எந்தளவுக்கு குறைஞ்சிருக்குது, அந்த ஓட் ஸ்விங் எந்தளவுக்கு மாறக்கூடுங்கிறத நம்ம கணிச்சிருக்கலாம். அந்த தகவல் வந்து இல்லைங்கிறதுனால இப்போ வந்து எக்ஸிட் போல்லையும் அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஜெக்டரியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதே கருத்து பென்னட்ராஜ் உங்ககிட்ட கேட்குறதுன்னா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு புள்ளி வரைகளை தான் தந்திருக்காங்க. இந்த முந்தைய கருத்து கணிப்பிலே காங்கிரஸ் கட்சி போதுமான அளவுக்கு வெல்லவில்லை, அதுக்கான இடங்களை தரது. இவர் குறிப்பிட்டது போல இந்த கருத்து கணிப்பை நடத்துவதற்கு வந்துட்டு சார்பு தன்முறையில் இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையை நீங்கள் முன்வைக்கிறீங்களா, இல்லை மக்களுடைய எண்ணம் என்பது களத்தில் வேறு, 18ஆம் தேதி முடிவுகள் வேறு மாதிரி இருக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் இருக்கா? எப்பயுமே அதான் இருக்கு, நாங்கள் கருத்து கணிப்பை எப்பயுமே ஏற்றுக்கல. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை வெற்றி, நாங்கள் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கருத்து கணிப்புகளை எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களுடைய தீர்ப்பு என்ன வருதோ மக்களுடைய தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறாங்க என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் கருத்து கணிப்புகளாக அது இல்லாமல் கருத்து திரிப்புகளாக அது இருக்கிறதே தவிர, அதனால கருத்து கணிப்புகளை காங்கிரஸ் கட்சி, நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி கருத்து கணிப்புகளை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி போய் தேர்தல் ஆணையத்திடமே முறையிட்டு கருத்து கணிப்புகளை தடை செய்ய வேண்டும் என்றே கேட்டிருக்கோமே. அதனால நாங்கள் கருத்து கணிப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. பல கருத்து கணிப்புகள் இதே போல மாறி இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்த ஒரு உதாரணமாக நான் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். கருத்து கணிப்புகள் இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவர்களுக்கு எது சௌகரியமோ அல்லது அவர்கள் எவ்வளவு சாம்பிள் எடுக்கிறாங்க இது மாதிரி சிறிய மாநிலத்தை குஜராத் போன்ற ஒரு மாநிலத்தில் ஒப்பிடுவது இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு வாதமா ஒரு ஒரு தகவலுக்காக சொல்றேன். அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்க, நீங்க அங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி கருத்து கணிப்புகள் மாறி இருக்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கருத்து கணிப்புகள் மாறி இருக்கு. அதனால நீங்கள் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் மக்கள் தீர்க்கும் என்று தீர்ப்பு இருக்கும் என்று நினைக்காதீர்கள். மக்கள் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக நாட்டு மக்களுக்கான எதிர்காலத்தில் மீண்டும் மீண்டும் நீங்கள் பதிவு பண்ணி நம்பிக்கை இல்லை, அதனால் யதார்த்தத்தை தான் நான் சொல்கிறேன். இந்த கோசல் ராம் இந்த இடத்துல
ஒட்டுமொத்த மத்திய அமைச்சரவையே குஜராத்துக்கு இடம் பெயர்ந்து விட்டதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரதமர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் இருக்காரு, ராணுவத்துறை அமைச்சர் வரத்தில் வராங்க, எல்லா அமைச்சரும் ஒவ்வொரு தொகுதிக்கு தொகுதி அதில் நின்று ஒரு பிரச்சாரத்தை ஈடுபடுறாங்க. இந்த அளவுக்கு அனைத்து சக்திகளையும் ஒரே இடத்துல குவிக்கக்கூடிய அளவுக்கு குஜராத் முக்கியமானதா, அல்லது இவர்கள் குஜராத் மக்களும் எழும்பியிருக்கிற ஒரு அச்சத்தை அவர்கள் கண்டு உணர்ந்து விட்டார்களா? இல்லை, நம்ம தேர்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வார மாதிரி தான். அதில் வந்து ஜெயிக்கிறவங்க தான் அடுத்து என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். அதனால் ஜெயிக்கிறத வந்து பாஜக வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு கொள்கையில் தெளிவாக இருக்காங்க. என்ன செய்தாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வெற்றி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அதனால் வெற்றியை வந்து கண்டிப்பாக எப்படி வேணாலும் பெறலாம் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து அதை தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு அமைச்சர்கள் எல்லாருமே அங்கே போய் அவங்க வந்து பண்ணுறது வந்து தப்பு. அடிப்படையில் அவர் வந்துட்டு அந்த கட்சி பிரதிநிதிகள், அதுக்கு பிறகு தான் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் தான் அமைச்சர்கள். நீங்கள் அருண்ஜேட்லி அங்கே இருக்கிறாருன்னா அவர் அங்கேருந்து தான் வந்து ராஜ்யசபாவுக்கு வர்றார். ஸோ அதனால் எல்லாருமே அங்கே போய் இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு இடைத்தேர்தல் நடந்தாலே அத்தனை அமைச்சர்களுக்கும் ஆளுக்கு ஒரு வார்டு கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து தேர்தலில் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி செஞ்சு தான் ஆகணும். இங்கே யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் வேதம். அதே மாதிரி நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். நீங்கள் மகாபாரதத்தில் எடுத்துக்கோங்க, மகாபாரத பொருள் அசுவதயான யானை இறந்ததையே வந்து அதை பேரை மட்டும் சொல்லி மொத்த இதையும் வந்து டர்ன் பண்ணிடுறாங்க. தேர்தல் யுக்தியில் வந்து எதை வேணாலும் செய்வாங்க, ஜெயிக்கிறது தான் முக்கியம். புராண கதையை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாக்குக்கு வலு சேர்க்குறீங்க. ஆமாம், இல்லை இதுதான் யதார்த்தம். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த கருத்து கணிப்புகள் பற்றியும் நம்ம பேசணும் அப்படின்னோம்னா, கருத்து கணிப்புகள் வந்து எல்லா நேரத்துலையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் 2011 வந்து ஒரு சர்வே நான் கும்பகத்தில் இருக்கும்போது எடுத்தோம். அப்போ 2011 அதில் ஒரு கேள்வி வந்து எப்படி கேட்டோம்னா, கடந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அது அந்த அந்த சர்வே மாறி இருக்கிறது என்ற அந்த புள்ளி விவரம் கிடைச்சிது. அப்போ அந்த அந்த மாதிரி வந்து நாங்கள் திமுகவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க ஏடிஎம்கேக்கு 2011 ஓட்டு போடுவோன்னு சொன்னவங்ககிட்ட வந்து நாங்கள் எங்கள் அந்த சர்வே எடுத்தவங்க வந்து கேட்டது என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து மாற்றி போடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஏன் போன தடவை பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க இப்போ ஏன் மாற்றி போடுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 2.5 ஆண்டுகள் அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க, அப்போ எங்களுக்கு அவங்களால நிறைய சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அந்த ஒரு பயத்தினால தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இதை மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மையப்படுத்தி அவங்க வந்து சர்வேயில் வந்து சரியான கருத்துக்களையும் சொல்லுவாங்க, தவறான கருத்துக்களையும் சொல்லுவாங்க. மக்களே வந்து அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பயம் என்பது அவங்களுடைய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே தொடங்கிருது. இமாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் ஒரே தேர்தல் என்றால் ஒரே நாளில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இமாச்சல பிரதேசத்துக்கு ஒரு தேதி அறிவிக்கப்படுகிறது, அதற்கு தன்னாட்சி பெற்ற அமைப்புடைய அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும், அதைத்தான் சொல்ல வரேன். அதே மாதிரி மோடி வர்றாரு, அவர் ஒரு இனாகிரேஷனுக்காக வந்து அந்த இனாகிரேஷன் முடிக்கிறாரு, அது இனாகிரேஷன் முடிஞ்ச உடனே தேர்தல் ஆணையம் வந்து பண்றாங்க. அதனால இங்க எல்லாமே மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸை அவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கணுன்னா மாநிலங்களவை தேர்தல் அங்கே நடைபெற்றது. அமித்ஷா, இரானி அமைச்சர் அவர்கள், எங்களுடைய அகமது பட்டேல் அவர்களுடைய தேர்தல் நடந்த போது, மாநிலங்களவை தேர்தல் நடந்தபோது அங்கே நடந்த அந்த விடிய நடந்த தேர்தல் ஆணையத்திலையும் இங்கே ஓட்டு வாக்கு எண்ணுகிற இடத்திலும் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே தங்களுடைய வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிகிற கட்சி, எதை செய்கிற ஆட்சி இந்த நடந்து கொண்டிருக்கு. ராமசாமி, இதே கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஒட்டுமொத்த மத்திய அமைச்சரவையுமே ஒரு மாநிலத்தில் குழுமி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை நம்ம இப்போ பார்த்தோம். அதே அளவுக்கான காரணிகள் என்ன சார்? அது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஏன்னா மோடிங்கிறவர் குஜராத்லேருந்து வந்தவர் தான். சரி, ஸோ அந்த 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 இடத்த அவர் வந்து தக்க வைத்து கொள்றங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. And second point, என்ன வாட் ஹி ஹேஸ் நாட் டன் ஆர் வாட் பிஜேபி ஹேஸ் நாட் டன் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் குஜராத் அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஸோ அதனால் நிச்சயமாக வரதான் செய்வாங்க. அண்டு செகண்ட் பாயிண்ட், ரெண்டு பேருமே தே பிலாங் டு தட் பிளேஸ். மோடியாக இருக்கட்டும், ஷாவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அந்த மண்ணின் மைந்தர்கள். அவங்க நம்ம முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க, அவர் அழகாக சொன்னார் அப்படி தான் வருவாங்க. அவங்க அந்த கட்சி இல்லாமல் அவங்க ஆட்சி கட்டில் அமைந்திருக்க முடியுமா? முடியாது. அண்டு செகண்ட் பாயிண்ட், அதுதான் அவங்களோட பிளேஸ். அவங்களோட தேர்ந்தெடுத்த இடம்ங்கிறது இப்போ மோடியை பார்த்தீங்கன்னா அது குஜராத் தான். அதே மாதிரி அமித்ஷா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பதவிக்கு இருக்கின்றார்னா அது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் குஜராத். இன்னொரு முக்கியமான விஷயம், அதெல்லாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஆஷா பாட்டி கதையெல்லாம் பேசுறது இல்லை, அர்த்தம் இல்லை.
முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆதிவாசிஸினுடைய ஓட்டு நார்மலாக காங்கிரஸுக்கு நிறையா போகும், இந்த தடவை போகாது. ஏன்னா அந்த இந்த ரெண்டு மூணு நாள் இருக்குது சார், நான் சொல்கிறேன் சார், நான் அதை நாம் தான் அதை தானே பேசின்னு இருக்கோம். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், மிகப்பெரிய அளவு இருக்குது. ஒரு சிங்கிள் டீச்சர் ஸ்கூலுங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் ரொம்ப பெரிய அளவு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆதிவாசி இருக்கு, அந்த ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு 182 இடங்களில் 27 இடங்கள் ஆதிவாசி சமூகத்திற்காக அந்த எஸ்சி அந்த இடங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, எஸ்டி என்ற. அதனால அவங்கெல்லாம் இப்போ அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இது மிஷினரி இருக்கு பாருங்க, ரொம்ப வெல் ஆயில்டு மிஷினரி, அந்த மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கையுடைய ஒரு ஆர்கனைசேஷனாக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பார்க்குறப்ப அவங்க ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க இங்கே. ஆகவே அந்த ஆதிவாசி ஓட்டி நார்மலாக காங்கிரஸுக்கு போகக்கூடியது கூட இங்கே ஷிஃப்ட் ஆகும். அனதர் பாயிண்ட், போன தடவை இப்போ இந்த குஜராத்தில் இந்த பட்டேலுடைய பரப்புரையினால் இன்னும் ஆயிடுனா, போன தடவை பிஜேபியை சேர்ந்த கேஷுபாய் பட்டேலே எகென்ஸ்டாக இருந்தார், பிஜேபியை சேர்ந்தவரே பட்டேல். ஆனால் அந்த 1995 பாரதிய ஜனதா ஆட்சி கட்டலாமது அவர் தான் முதல்ல சீஃப் மினிஸ்டர் இருந்தவர், அதனால் அவரை அவருடைய பேச்சை கூட மக்கள் கேட்கவே இல்லை. ஆக இது அப்புறம் இன்னொரு பாயிண்ட், இந்த காம் அப்படிங்கிறதுல எம் வந்து முஸ்லீம்ஸ், முஸ்லீம்ஸ்லேயே ரெண்டு முக்கியமான விஷயம், அதில் வந்து இந்த போரா முஸ்லீம்ஸ் கம்ப்ளீட்டாக ஒத்தர் கூட விடாமல் அவங்க பிஜேபிக்கு தான் போட்டுருக்காங்க, அப்படி தான் பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்ததாக இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த தலாக் சமாச்சாரத்தில் லேடிஸு உதயம் உத்தரப்பிரதேசம் நடந்தாப்பில் அதில் மிகப்பெரிய அளவிற்கு அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவதாக அந்த விஷயங்களை வந்து கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்குது கடல் முத்தலாக் விவகாரத்தில் வந்துட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு ஆமாம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு அது ஒரு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டின்னு இருக்கணும், அந்த அதை வந்து கொடுக்க போகிறது யார் அப்படின்னா பிஜேபி தான் கொடுக்கின்றது. ஆகவே அவங்களுக்கு ஓட்டு போன சைலண்ட்டாக அவங்க வந்து அங்கே ஓட்டு போ. ஆக இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த பட்டேல் சமூகம் ஏற்று போடும் அப்படின்னு நினச்சா, கேஷுபாய் பட்டேல் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள், இது போன தடவை நடந்தது. அதே மாதிரி இப்போ ஆதிவாசிஸ் ஒய் தே ஆர் ட்ரிஃப்டிங் டுவர்ட்ஸ் பிஜேபினா, இட் இஸ் அ வெல் ஆயின்ட் மிஷின் ஆஃப் ஆர்எஸ்எஸ், ரொம்ப கடுமையாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கேன், அதை எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பக்கங்கள்லாம். ஆகவே அந்த ஒரு ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லிட்டு மிக பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. அங்கே படிப்பே இல்லாதவங்களுக்குலாம் இன்றைக்கி படிப்பு சொல்லிக் கொடுத்து பெரிய நிலைமைக்கு வந்தது காரணமே ஆர்எஸ்எஸ் தான், அது ஒன்று. அடுத்ததாக இப்போ இவங்களுக்கே ஒரு மைனஸ் பாயிண்ட், ஒரு மைனஸ் பாயிண்ட்டு என்னென்னா, இந்த பிஜேபிக்கு வர்சஸ் காங்கிரஸ்னால், காங்கிரஸில் என்னாச்சுன்னா அவங்களுடைய முக்கியமான வகையில் அங்கே வெளில போயிட்டார், அது கொஞ்சம் அவங்களுடைய ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடும். சி ஏதோ கடைசியில் அல்டிமேட்லி இட் இஸ் கேசுபாய் பட்டேலுடைய குரல் அங்கே எடுபடாமல் போகும்போது இந்த குரல் மட்டும் எப்படி வந்து, அதான் சார், ஏன்னா அவர் வந்து காங்கிரஸில் இருந்தவர், அது முக்கியமான ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருந்தவர், அவர் அங்கே வெளியில் போயாச்சு. ஸோ அவருக்கு ஓட்டு போடுறத விட நாம் அவரும் அந்த பட்டேல் சமூகம் சரி நான் எல்லாச்சும் நான் பழையபடி பிஜேபிக்கே ஓட்டு போட்டுடலாங்கிற மாதிரி முடிவு எடுப்பாங்க. ஆக இஃப் யூ கம்பைன் ஆல் திஸ், இது வந்து கணக்கு கிடையாது, அரித்மெட்டிக்ஸ் இல்லை, ஒன்று பிள்ளை இப்போ நாங்கள் நாலு பேர் உட்காந்துனா நாலுன்னு எண்ணிடலாம் அப்படி முடியாது, இட் இஸ் கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது வேறு மாதிரி ஆறு ஆய்வு பண்ணிருக்கு. அதனால தான் பிஜேபி வில் டெஃபினெட்லி வின் இன் குஜராத்துங்கிற சந்தேகமே கிடையாது. நேரலில் இருக்கக்கூடிய நேவேலி பால், உங்கள்கிட்ட தான் மீண்டும் அந்த கேள்வி நான் முன்னுக்கு விரும்புகிறேன். தற்போது ராமசுப்ரமணியம் அவர்கள் பட்டியலிட்டது போல சமூகங்கள் ஒவ்வொரு சமூகத்திற்குமான தேவைகள் என்ன, அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன, அது அத்தனையும் முறையாக நிறைவேற்றி வைக்கப்படுகிறது. அரசியல் கணக்குகளை பாரதிய ஜனதா மிக மிக அழகாக வகுத்து கொண்டிருக்குது. இவையெல்லாம் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதாவே ஆட்சி கட்டில் அமர்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போது குஜராத்தில் நடத்தக்கூடிய பிரச்சாரத்தை பற்றி மட்டும் வந்து குஜராத்தினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன இந்த திட்டங்கள் அந்த அந்த மக்களுக்கான அந்த முக்கியமான அந்த ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அவைகளெல்லாம் பற்றி இன்றைக்கி பேசுவதற்கு வழியே இல்லை என்பதை தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு பிரச்சாரமே எப்படி இருக்குது என்று சொன்னால், பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா மோடி, அமித்ஷா, அருண்ஜேட்லி என்று பெரிய பட்டியலே இருக்குது. அதற்கு எதிராக காங்கிரஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ராகுல் மட்டும்தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காருங்கிறது பார்க்கணும். நீங்கள் ராகுலுடைய வயது, அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை எல்லாம் வைத்து பார்க்கும்போது, இன்றைக்கு இந்த அனைத்து பேருடைய அவ்வளோ பேருடைய இந்த ஒரு பெரிய பாஜக டீமினுடைய அந்த அவருடைய அந்த பிரச்சாரத்தை மோடி அவர்கள் தனியாக நின்று எதிர்கொள்கிறார் என்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதுவே வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு ராமசுப்ரமணியம் சொல்லும்போது முதல்ல ஒரு கருத்து அவர் சரியாக சொன்னார், அவர் நடுநிலையிலேருந்து சொன்னார்னு. அதாவது இந்த சமீபத்தில் இந்த மணிசங்கரையருடைய கூட்டத்தில் இருந்த அந்த விஷயத்தை, அந்த கூட்டத்தை பற்றி மோடி அந்த கருத்தை சொல்லியிருக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால்,
பாஜகவில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு நடுநிலையில சிந்திக்கக்கூடியவர்களை கூட இந்த பிரச்சாரம் என்பது ரொம்ப ஒரு கீழ்நிலைக்கு போய்விட்டது என்பதை அவர்கள் மறைமுகமாக ஒட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். இந்த குஜராத்தினுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்டது என்பது கடைசி வரை ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் என்ன ஆச்சு என்று சொன்னால், இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முதல் நாளில் ஜிஎஸ்டியில் பல்வேறு சலுகைகளை அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சமூகம் அது வணிக சமூகம். அந்த வணிக சமூகத்திற்கு இந்த ஜிஎஸ்டினால் கடுமையான பாதிப்பு இருக்கிறது என்பதை, அல்லது அவருடைய எதிர்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் முதல் நாளைக்கு அன்றைக்கு ஜிஎஸ்டியில் பல்வேறு விலக்குகளை அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ராமசுப்ரமணியம் அவர்கள் ஆர்எஸ்எஸை பற்றி சொன்னார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலையுமே பேசல, அது எங்கேயுமே வரல, அது அப்படி ஒன்று இருப்பதாகவே தெரியல, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மனசில் இன்றைக்கு வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இது எல்லாவற்றையும் கடைசி என்னன்னு சொன்னால், இந்த மோடி வந்து எதையாவது செய்து எப்படியாவது நாம் இந்த குஜராத் தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அளவுக்கு மீறிய, இன்னும் சொல்ல போனால் ஒரு பிரதமர் நிலையிலே இருந்து கீழ்நிலையிலே இறங்கி செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது மட்டுமல்ல, கடைசியாக அவர் அந்த நீரில் போயும் ஆகாயத்தில் போகக்கூடிய அந்த விமானத்தில் போனது என்பது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு நடைமுறையாக நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டால், அன்றைக்கு பாஜகவும் சரி ராகுல் காந்தியும் சரி ரெண்டு பேரும் கேட்டிருந்த அந்த ஒரு ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படி அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நீங்கள் தரையில் தான் நிலத்தில் தான் போகக்கூடாது, ஆனால் ஆகாயத்தில் போகலாம் என்று அவர் வந்து அதற்கு குறுக்கோழி கண்டித்ததை போல அன்றைக்கு வந்து மோடி அந்த நீர் விமானத்தில் பயணம் செய்தது என்பது நிச்சயமாக பாஜகவுக்கும் சரி மோடிக்கும் சரி அது ஒரு சர்வே கொடுத்திருக்கிறது என்று நாம் பார்க்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த வாக்கு எவ்வளவு செலுத்தப்பட்டிருக்கிறது, அந்த வாக்கினுடைய விகிதாச்சாரத்திற்கும் ஜெயிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கும் தொடர்பே இல்லை என்பதை பார்க்கணும். இது எது மீண்டும் காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறை என்பது தவறானது. அது எப்படி வரணும் என்று சொன்னால், தேர்தல் சீர்திருத்தம் என்று சொன்னால் வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த அளவிற்கு அந்த எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அந்த கட்சி நியமிக்கணும் என்கின்ற அந்த மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்தது என்று சொன்னால், இன்றைக்கு நிச்சயமாக இன்றைக்கு பாஜக தொடர்ந்து 4 முறை ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு தேர்தல் தேர்தல் நடைபெறும் முறையே மாற்றம்ன்றது உங்களுடைய கருத்தாக இருக்கு. தொடர்ந்து இது வேற ஒரு விவாதத்திற்கு இட்டு செல்லக்கூடிய கருத்து. ஆனால் நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு நான் இந்த இடத்துல ராமசுப்ரமணியம் உங்கள்கிட்ட கேள்வி பதிலளிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான், ஒருபுறம் இவர் வேறொரு மாநிலத்திலிருந்து பேட்டி எடுக்கிறார் ராகுல் காந்தி, அவர் மேலே வந்து காங்கிரஸ் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்குது, ஆனால் வாக்களித்து விட்டு விரலை காட்டிக்கொண்டு 200 மீட்டர் அளவுக்கு நடந்து வருகிறார். அதுக்கப்புறம் காரில் ஏறி வர்றாரு நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி. சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்க வேண்டிய அவரே அதை மீறுகிறார், அவர் மீது நடவடிக்கை இல்லை. இன்னொரு நிலத்தில் தான் உங்களுக்கு பேரணி கிடையாது, நான் ஆகாயத்திலே பேரணி பண்ணுவேன் என்ற மாதிரி அந்த ஆகாய விமானத்தில் நீரிலேருந்து இறங்கக்கூடிய அந்த ஆகாய விமானத்தில் போயிட்டு வர்றார். இதெல்லாம் அவர் மீதான ஒரு ஊடக வெளிச்சத்துக்காக அது பண்ணுறாரா, இல்லாட்டி அது மாற்றாக வாக்குகளை சிதறிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு? இல்லை, இன்றைக்கி அவர் கையை காமிச்சுன்னு போனார் ஓட்டு போட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எகென்ஸ்டாக காங்கிரஸ் ஒரு அது புகார், அது அது சரியா தப்பான்னு எலெக்ஷன் கமிஷன் வில் டிசைட். இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது தீர்த்து வைக்கக்கூடிய இடம்ங்கிறது எலெக்ஷன் கமிஷன் தான். அதே மாதிரி தான் இந்த ஆகாயத்தில் போனது தண்ணியில் வந்தது அப்படிங்கிறதுனா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் டெக்னாலஜி. அடுத்தது அவர் அது அதெல்லாம் சார் அங்கே தட் வாஸ் அவைலபிள், ஸோ ஹீ மேட் யூஸ் ஆஃப் இட் அண்ட் ஹீ வாண்டட் டு ஷோ டு த வேர்ல்ட் தட் வி ஆர் ஆல் க்ரோயிங். அதுக்கு முன்னதாக கராச்சி விமானம், ஒரு நிமிஷம், கராச்சி இருந்தா அதுக்கப்புறம் இங்கே வந்தது. நீங்க கருத்து கணிப்பு ஆரம்பத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா, நண்பர் அதெல்லாம் கரெக்டா சொன்னார். பட் இஃப் தேர் இஸ் எ ஃபைட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ஸ்ட்ரைட் அப்படின்னா, ஆல்வேஸ் பிஜேபி இஸ் வின்னிங். அந்த மாதிரி தான் பார்க்கணும் மொழிய காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள ஒரு போட்டின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அங்கே அவங்க தான் வின் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் கடைசியில் அல்டிமேட்லி தே டிசைட் இது வந்து டெலிவர் பண்ணுறது, குட்ஸை யார் டெலிவர் பண்ண போகிறாங்க, இது வந்து அல்டிமேட்லி இட் இஸ் பிஜேபி, அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. ஆகவே நாம என்னதான் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கிறது, மாநிலத்திலும் பாரதிய சார் அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது சார். சார் நான் ஐ எம் மேக்கிங் இட் வெரி பிளைன். அது திரு பாலு சொன்னது போல அது ஒரு பனியா குரூப் சார், இது குஜராத் வணிக சமூகம். அது அந்த வணிக சமூகத்தில் என்னதான் பிரச்சனைகள் இருந்தால் கடைசியில் நம்ம பிரச்சனை தீர்க்கிறது யாரு? டெல்லியில் நாம் போக வேண்டியிருக்கோம்.
ஆகவே இப்போ இந்த அந்த ஜிஎஸ்டி பற்றி சொல்கிறார். இது வந்து ஒரு ஒரு மீட்டிங்லையும் ஏதோ கன்செஷன் கொடுத்துட்டுருக்காங்க. இதை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அதனால் இப்போ உண்டி தான் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது லெட் மீ பி வெரி கிளியர் அபவுட் இட். அதனால் இப்போ ஒரு வேணும்னு சொல்ல சொல்லும்பொழுது எல்லா அந்த யார் டிசைட் பண்ணுறாங்க இந்த கவுன்சிலில், எல்லா ஸ்டேட்ஸும் தான் உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க. ஆகவே இது வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்கன்னா, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கு முடிவெடுத்தாங்க. அது தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். இன்ஃபேக்ட் தே ஹவ் அண்டர்ஸ்டுட் த கிரவுண்ட் ரியாலிட்டி அண்ட் மேடு கரெக்ஷன்ஸ். இது மாதிரி அடுத்த மீட்டிங்கில் வரும்பொழுது கூட இன்னும் சில கன்செஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் லட் இஸ் நாட் இதெல்லாம் சும்மா இது எலெக்ஷன் கிமிக்ங்கிறத விட இது கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இப்போ எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத நான் பார்க்கணும். அதை தான் அவங்க செய்திருக்கின்றார்கள். அவங்க ஜிஎஸ்டியை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கல்ல சார், சொன்னார் ஜிஎஸ்டி அறிவிக்கப்பட்டது முதல் ஜிஎஸ்டி 28% இருக்கிறது, நாங்க ஆதரிச்ச ஜிஎஸ்டி கிடையாது, நாங்க எந்த ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு நினைச்சோமோ அது வேற விஷயம் சார். அது ஜிஎஸ்டி பத்தி நான் கம்ப்ளைன்ட் சார். அதனால அந்த இதுல இருந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி போராடிச்சு தேர்தல் களத்திலேயே அது காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து சென்றது. அதற்காகவே காங்கிரஸ் கட்சி எங்கே இதை முன்னெடுத்து சென்று நமக்குள்ளே வாக்குகளை பெற்றுவிடுவார்களோ என்கிற பயத்தில் தேர்தலுக்கு முன்னதாக அந்த ஜிஎஸ்டியை குறைத்து, அப்போது கூட எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருந்தார் ஜிஎஸ்டியை குறைத்தது மோடி அல்ல குஜராத் தேர்தல் என்று. அப்படித்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நேரில் இருக்கக்கூடிய நினைவு நீங்கள் குறிப்பிட்ட கருத்து என்ன? ஒரு ஒரே ஒரு செய்தி, நீங்க சொல்லலாம் நெய்வேலி பாலு, நீங்க பேசலாம். அதாவது இப்ப இந்த ஜிஎஸ்டி பத்தி அவர் நண்பர் ராமசுப்ரமணியம் சொன்னாரு. அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு முறை கூடும் போதும் இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டியில ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே வராங்க. அதனால குஜராத்ல வந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முதல் நாள் வந்து அதை அறிவித்தது ஒன்றும் ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஒரு ஒரு மாறுபாடான விஷயம் இல்லை என்று நான் சொன்னார். ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டியில் அவங்க ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ஜிஎஸ்டி என்பது மைய அரசு மட்டும் செய்யவில்லை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிதியமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு குழு தான் செய்யுதுன்னு சொன்னார். அந்த குழு வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு முடிவை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே வந்து ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவுதான் இன்றைக்கு மாநிலங்களில் அவங்களை மாறுபட்ட கருத்தை வைத்தாலோ அங்கே ஒட்டுமொத்தமாக அந்த அதனுடைய மொத்தமான ஓட்டு வங்கியில் அதாவது அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கமிட்டியில் 50 விழுக்காட்டிற்கு மேலே அன்றைக்கு அது எதிர்ப்பு அல்லது ஆதரவு என்று வந்தால்தான் அந்த முடிவு வரும். அப்போ தான் அவருடைய பொருள் என்ன என்று சொன்னால், எல்லா மாநிலங்களுக்கும் அங்கே கருத்து சொல்வதற்கு இடம் இருக்கிறது என்று சொல்வது வந்து அது வெறும் மாயை. அதாவது அவர்கள் பேசலாமே ஒழிய அவர்கள் முடிவை அல்லது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் 50க்கு மேற்பட்ட விழுக்காடு இன்றைக்கு கொண்டு வந்தால் தான் இருக்க முடியும். இன்றைக்கு வந்து அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த வலுவை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஜிஎஸ்டிக்கு என்று இருக்கக்கூடிய அந்த ஆய்வுக்குழுவில் எந்த காலத்திலும் 50 விழுக்காட்டு மேல் கொண்டு வர முடியாது. மாநிலங்கள் என்னதான் அவர்கள் மைய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எதிர்த்தாலும் கூட அது கண்டிப்பாக அங்கே ஒரு வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு கட்டமைப்பு அந்த விதி அதனுடைய ஒரு சிக்கலாக அதனுடைய இன்பில்ட்டாக அந்த மெக்கானிசத்தில் இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டது ஆழிசந்தன். மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல வந்துட்டு இந்த பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி இது ரெண்டும் பேசப்படுது. ஏன்னா பிரதமர் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தங்கள் இது ரெண்டும் முக்கியமானது. இவை இரண்டும் குஜராத் தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும், அப்படி பிரதிபலித்திருந்தால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலும் அதை பிரதிபலித்திருக்க வேண்டுமே. இல்லை இது வந்து நம்ம உத்தரப்பிரதேச தேர்தலில் வரும்போது கூட வந்து என்ன கிளைம் பண்ணாங்கலாம், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் எந்த பிரச்சனையும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. உண்மைனா குஜராத்தை தனியாக பார்க்கணும். குஜராத்துடையும் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் அடிப்படையான வித்தியாசம், குஜராத்தோட எக்கானமி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இப்போ இதனுடைய விளைவுகளை பொறுத்தவரையில் இன்றைக்கி தான் எக்கனாமிஸ்ட் உட்பட எல்லா பொருளாதார அறிஞர்கள் எல்லாருமே வந்து இதனுடைய எதிர்விளைவுகள் எப்படி வந்து நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத விரிவாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாலும் ஜிஎஸ்டியாலும் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி மிக விரிவான எதிர்வினை அப்படிங்கிறது அதாவது மக்களுக்கு தெரியறதுங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை இனிமே தான்.
ஒருவேளை இருக்குதா இல்லையாங்கிறது கூட நம்ம முழுமையாக இனிமே தான் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய எச்சரிக்கைகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த எச்சரிக்கைகள்லாம் உண்மையா பொய்யா, அது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து அது வந்து குறைவான விகித மாற்றங்களை வச்சுக்கிட்டு பிளஸ் மைனஸ் பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம்ல தான் இருக்கும். அதனால இந்த தேர்தலில் அது உடனடியாக பாதிச்சிருக்குமா இல்லையாங்கிறது முடிவு வர வரையில நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. இது இல்லாத விட நான் என்ன முக்கியமா பாக்குறேன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய வணிக சமூகத்தின் ஆட்சி தான் இந்தியாவில் ஆட்சி. அந்த ஒரு ஃபேக்டரை விட்டுட்டு நீங்கள் மீது எதை பேசினாலும் வந்து சரியாக இருக்காது. அதனால் குஜராத் தனியாக தான் நம்ம பார்க்கணும். குஜராத்தை வந்து வேறு மாநில தேர்தலோடு பார்க்காதீங்க. குஜராத் தான் இந்தியாவை ஆட்டு கொண்டிருக்கிறது. குஜராத்திகளுடைய நலன்கள் தான் இந்தியாவின் நலன்களாக, மத்திய அரசின் நலன்களாக இன்றைக்கி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ வந்து அந்த மக்கள் வந்து மோடிக்கு எதிராகவோ ஷாவுக்கு எதிராகவோ போகணுன்ற அவசியம் கிடையாது. அதையும் மீறி போகிறாங்கன்னா உண்மையில் சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பும், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, நீண்ட நாளாக இருந்த ஆன்டி இன்கம்பன்சி வெடிக்க முடியல. ஒரு சமயத்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்ச இடம் தான் சிபிஎம் வெஸ்ட் பெங்கால். ஒரு சமயத்தில் அதுக்கு நேர் எதிராக போகுது இல்லையா? அதே போல் போதான்றதுக்கான சிக்னல்லாம் இன்னும் நமக்கு முழுசாக கிடைக்கல. நான் அதை விட முக்கியமாக என்ன சொல்ல வந்ததுன்னா, ரெண்டு விதமாக நம்ம டிபேட் பண்ணலாங்க. அதாவது வந்து இந்த தேர்தலில் வந்து மோடி பயன்படுத்தின, பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தின எல்லா விதமான கிம்மிக்ஸும் பிரச்சார யுக்திகளும் அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுன்றது ஒன்று. கடைசி நாளுக்கு முந்தின நாள் வந்து அவங்க ஜிஎஸ்டியில் மாற்றம் செஞ்சாங்க, அங்கே வந்து அவர் வந்து பாகிஸ்தானை பற்றி எடுத்தாருங்கிறதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் கோசல்ராம் சொன்னது போல் எப்படியாவது ஜெயிக்கணுன்ற வெறியில் அவங்க எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுதான் அந்த கேம் தான் அங்கே வந்து ஆடப்பட்டிருக்கு. உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் மிஷினரியாக எப்படி வந்து உடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவலைப்படணும். ரெண்டாவது, இந்த 10% முன்னாடி இருந்த ஓட் ஷேரில் இருந்த வித்தியாசமும், போன 2014 தேர்தலில் ஒரு 18-20% இருந்த வித்தியாசத்தையும் மீறி வருவதற்கான ஒரு சமூக மாற்றம்னா ஒட்டுமொத்த சமூக மாற்றம் சொல்ல, சமூகத்தில் மாற்றம், அதை வந்து காங்கிரஸ் அங்கே உருவாக்கியிருக்கா இல்லையாங்கிறதான் மிகப்பெரிய க்வெஸ்சன் அப்படின்றது நான் வந்து நம்ம பார்க்குறோம். எனவே ஒரு 18ஆம் தேதி வரலாம் வெயிட் பண்ணுறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய மாற்றம் வந்திருக்கும்னு எனக்கு தோணலை. அதனால் அது ஏற்கனவே இருக்கிறதான் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் அதிகமாக. ஆழிசந்திரநாதன் குறிப்பிடுவது போல குஜராத் சமூகம் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கும் வியாபித்திருக்கிறது என்பதற்கு, குஜராத்தில் என்னென்ன சமூகங்கள் இருக்கிறது, எத்தனை சாதிகள் இருக்கிறது, அந்த சாதிகளுடைய வாக்கு சதவீதம், அவருடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற தகவலோடு காத்து கொண்டிருக்கிறார் தமிழ் இனியன். நிச்சயமாக அரவிந்த், அதாவது குஜராத்தில் குறிப்பாக சாதி ரீதியாக தான் அரசியல் கட்சிகள் தங்களது வாக்கு சேகரிப்பை ஈடுபட்டு வந்ததை நாம் வெளிப்படையாகவே நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 3 இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஒருவர் ஹர்திக் பட்டேல், பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார். மற்றொருவர் அல்பேஷ் தாக்கூர், அவர் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து பயணித்தார், அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். மற்றொருவர் ஜிகேஷ் மேவானி, அவர் தனியாக தான் போட்டியிட்டார், ஆனால் அவர் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான நிலைப்பாடை தான் எடுத்தார். தற்போது நாம் இந்த குஜராத்தில் சாதிகள் எவ்வாறு பிரிந்திருக்கின்றார்கள், எவ்வளவு ஒவ்வொரு சாதிகளும் எத்தனை சதவீதம் இருக்கின்றார்கள் என்பதை தற்போது நாம் பார்க்கலாம். முற்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கிட்டத்தட்ட 27% அவர்கள் முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள். பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் தான். அந்த 27% அவர்கள் 12% இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நாம் பார்த்தோமானால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை நாம் பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தான் 40% குஜராத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். அதில் இந்த தாக்கூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 22%. அல்பேஷ் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். மிகப்பெரிய தாக்கூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை மிகப்பெரிய அளவுக்கு திரட்டுவதற்கான வாய்ப்பு படைத்தவர் என்று சொல்லப்பட்டது. அவர் 22% கொண்ட தாக்கூர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் அவர்கள் கிட்டத்தட்ட 7% இருக்கின்றார்கள். மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் குஜராத்தில் சற்று குறைவாக தான் இருக்கின்றது. அடுத்தபடியாக பழங்குடியினர் கிட்டத்தட்ட 15.5% பழங்குடியினர். இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 10% தொடுகின்றார்கள். 9.7% இஸ்லாமியர்கள், மற்றவர்கள் 0.4% தான். இவ்வாறு தான் குஜராத் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாதிகளை வைத்து தான் அரசியல் கட்சிகள் தங்களது காய்களை நகர்த்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக பட்டேல் சமுதாயத்தினர் பெருமளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் ஹர்திக் பட்டேல்
காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். இந்த கோட்டா விவகாரத்தில், இடஒதுக்கீடு விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாறியிருக்கின்றார்களா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அரவிந்த், மிக விரிவான ஒரு புள்ளி விவரங்கள். பெனட்ராஜ், நீங்கள் இந்த தகவலில் பார்த்துருப்பீங்க, குஜராத்தில் கடந்த காலத்தில் யாரில் வெற்றி பெற்றாங்க அவருடைய வாக்கு சதவீதம், அந்த புள்ளிவரத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது, தற்போது இருக்கக்கூடிய இந்த சாதிகள் இந்த சமூகத்துடைய வாக்கு வங்கியை வச்சு பார்க்கும்பொழுது, தற்போது நீங்கள் அமைத்துள்ள கூட்டணி என்பது உங்களுக்கான வெற்றிக்கான இலக்கை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நான் அப்படியே சொல்ல, நாங்கள் அமைச்சிருக்கிற கூட்டணி மட்டுமல்ல, அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை, எங்கள் தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள், எங்கள் தலைவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, இவை எல்லாம் எங்களுக்கு குஜராத்திலும் சரி இமாச்சல பிரதேசத்திலும் சரி வெற்றியை தேடித்தரும். குறிப்பாக புதிய தலைவராக பொறுப்பேற்க இருக்கிற மரியாதைக்குரிய எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில எந்த பகுதியில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டாலும், சார் அதெல்லாம் மாறினதுனாலதான் பஞ்சாப்ல ஆட்சி வந்திருக்கு சார், அதெல்லாம் மாறினதுனாலதான் மணிப்பூர்ல நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தோம் சார், கோவால நாங்க திருப்பி அதே மாதிரி முன்னாடி வந்தோம் சார், அதை எல்லாமே இதெல்லாம் தொடக்கம் தான். இதே மாதிரி தான் பீகார்ல முதல்ல வந்தது எங்க ஆட்சி தானே, அதை எப்படி கொண்டுட்டு போனாங்கிறது தெரியுமா எல்லாருக்கும். பீகார்ல மகாகண்பந்தன் ஒரு ஆட்சியை கொண்டு வந்தது ராகுல் காந்தி அவர்களுடைய முயற்சி தானே. ராகுல் காந்தி அவர்கள் வெற்றிக்கான தலைவர், அவர் மக்கள் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள், எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு இயற்கை உபாதைகளால் பிரச்சனைகள் வந்தால் கூட, இயற்கை சீற்றங்களால் பிரச்சனைகள் வந்தால் கூட, இன்றைக்கு உட்பட தமிழகத்தின் எல்லா தமிழகத்திலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி எல்லா இடங்களிலும் மக்களுடைய குறைகளை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களும் குஜராத்ல களமிறங்கும் போது அதற்கு இணையான வலுவான எதிர்சக்தியாக காங்கிரஸ் களமாடிச்சா, அந்த இடத்துல வந்துட்டு வாக்கு சேகரிச்சாங்களா, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை கையெடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கும் போது தராசு தட்டு சமன்படவில்லையே சார். நீங்க வந்து அவங்க ஆட்சியில இருக்கிற அமைச்சர்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்கேயும் அதே போல எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள், எல்லா தலைவர்களும் அங்கே பிரச்சாரத்துக்கு சென்றார்கள், எங்கள் இயக்கத்தின் சார்பிலும் 40-50 மேற்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அங்கே பிரச்சாரத்துக்கு சென்றார்கள், ஆனால் எல்லா அணிகளுடைய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மரியாதைக்குரிய எல்லா தலைவர்களுமே அங்கே பிரச்சாரத்துக்கு போய் அவங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை போல அவர்களுடைய விளம்பர யுக்தியால் அவர்கள் ஒரு மாயையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஷோவை அவர்கள் செய்தார்களே தவிர, மக்களிடத்தில் உள்ளே வரைக்கும் சென்று நம்முடைய மரியாதைக்குரிய புது இங்கே இருந்து கூட முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு எங்களுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் கூட இங்கே இருந்து சென்று தமிழர்கள் வாழ்கிற பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி எல்லா தலைவர்களும் அவர்களுக்கான பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் வருகிற 18-ஆம் தேதி மக்களுடைய வாக்குகள் தெரிகிற போது மிக அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஆச்சரியமான பாரதிய ஜனதா கட்சியின் இருக்க அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற முடிவுகளாக அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இடத்துல தற்போது இந்த விவாதத்தில் இருந்திருக்கக்கூடிய கோலாகல சீனிவாஸ் உங்களை வரவேற்கிறேன். அந்த இடத்துல அவருக்கு பெனட்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல டிசம்பர் 18-ஆம் தேதி குஜராத் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை தருமா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிர்ச்சியை தருமா, குஜராத் மாநில தேர்தல் முடிவுகள் எந்த அளவுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று? அதாவது கிட்டத்தட்ட 8 கருத்து கணிப்புகள், 6 எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு. இந்த 8+6 = 14, இந்த 14 காமனாக 2 ஃபேக்டர் இருக்குது ரொம்ப பொதுவாக. ஒன்று, திட்டவட்டமாக பிஜேபி ஆட்சியை பிடிக்கும், காங்கிரஸ் தோற்கும். இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான ஃபேக்டர். மற்ற இதிலெல்லாம் ஃபிகர்ஸ் மாறுது, தொகுதி எண்ணிக்கை இவ்வளோ அவ்வளோ, ஆனால் காமனாக இருக்கிறது இந்த ஒரு விஷயம். அதனால வந்து இதில் மிகப்பெரிய அளவில் பெரிய மாற்றங்கள் வராது. காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் நடக்கும்னு தோணலை, அதிசயம் நடந்தால் தான் காங்கிரஸ் ஜெயிக்கும். அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது வந்து தேசிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு வேளை இதில் வந்து மோடி தோற்றார், பிஜேபி தோற்றார் அப்படின்னா, அது வந்து அவருடைய பொருளாதார திட்டம் தோல்வி அடைந்ததற்கான ஒரு அறிகுறியாக கருது அப்படின்னா, இதற்கு முந்தைய தேர்தலெல்லாம் அதுக்கான முடிவுகள் வந்துட்டு மக்கள் அதை ஆதரிச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தை உள்ள இன்னும் பிற பல தேர்தல் நம்ம சொல்லலாம். இல்லை இல்லை, அது கரெக்டு, நீங்கள் சொல்ல கரெக்டு. ஆனால் இந்த தடவை எலெக்ஷனை அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கிறப்ப ராகுல் காந்தி எப்படி ஆரம்பித்தார்னா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பித்தார், இது கப்பா சிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அப்படிங்கிறப்போ ஒருவேளை பிஜேபி தோல்வியுற்றால் இது வந்து அவருடைய பொருளாதார, குறிப்பாக ஜிஎஸ்டிக்கு மேலே விழுந்த அடி, மக்கள் வந்து வெறுக்கிறார்கள், இதை நிராகரித்து விட்டார்கள் பிரதமருடைய பொருள், அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு, நான் ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லிகிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னால் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு தடவை வந்திருக்கேன், அப்போவும் வந்து பிஜேபி தோற்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
பொதுவாக 2000 பிறகு இது போன்ற சோஷியல் கோயலிஷன், அதாவது சமூக கூட்டணி இருக்கிறது இல்லவா, அது வெற்றி பெற்றது இல்லை 2000 பிறகு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தமிழ்நாட்டை வச்சு சொல்கிறேன். 2001 அப்போ தான் புதிய புதிய ஜாதி கட்சிகளாக வருது. அந்த புதிய ஜாதி அத்தனையும் ஒருங்கிணைத்து திமுக ஒரு கூட்டணி கண்டது. அப்போ ஒன்று சொல்லுவாங்க, அப்போ நான் ஜேர்னலிஸ்ட்டாக அங்கே ஒரு ஜூனியர் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறப்போ அப்போ சொல்லுவாங்க என்னென்னா, முரசொலி மாறன் இந்த சோஷியல் கோயலிஷன் கண்டித்ததாகவும் அவருடைய ஆலோசனை செவிமடுக்கப்படவில்லை என்றும் சொல்லுவாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா திமுக தோற்றுது. இதுபோல் இந்த சோஷியல் கோயலிஷனுங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அடுத்த கேள்வி. சோஷியல் கோயலிஷனில் ஒரு கூட்டணிக்குள்ளே ரெண்டு முக்கியமான ஏதேனும் சக்திகள் உள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் இருக்கு இல்லையா, அது அந்த கூட்டணிக்கு எதிரான கூட்டணியோடு தன்னை அறியாமலேயே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும். ஸோ காங்கிரஸ் இப்படி ஒரு போலரைசேஷன் வைக்குது அப்படின்னா இதுக்கு எதிரான ஒரு போலரைசேஷன் பிஜேபி முயற்சி செய்யாமலே நடக்கும். ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ பட்டேலை வந்து அவங்க கொண்டுறாங்க, பட் ஹர்திக் பட்டேல் வந்து ஏகோபித்த பட்டேல்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இல்லையாங்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை தெரிய போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் மீடியாக்கள் உருவாக்கியிருக்கிற பிம்பம் என்னவென்றால் அவர் ஒரு பட்டேல்களுக்கான மாபெரும் தலைவர் அப்படிங்கிறது. சரி, இப்படி பட்டேல்கள் ஒரு இடத்துக்குள்ளே போலரைஸ் ஆகிறப்போ பட்டேல்கள் அத்தனை பேருமே பிஜேபியுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ். இப்போ அவங்க போகிறப்போ ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ், காங்கிரஸினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் இடமா இருக்கிறார்கள். அந்த உணர்வு வெளிப்படையாக இருக்குது. அந்த வேலையை யார் பார்க்குறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வனவாசி கல்யாண் மிக திறமையாக கையாண்டு கொண்டு இருக்கு. இப்படி ஒன்று இருக்குது. அதே போல் சூரத் மற்றும் அந்த தெற்கு குஜராத் பகுதியில் பட்டேல்கள் அவர்களுக்கு மாற்றாக வருகிற போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணாங்க. என்னென்னா குஜராத்தில் பணியின் நிமித்தம் வேலைக்காக வந்த யூபி மற்றும் பீகாரிகள் ரொம்ப அதிகம். குஜராத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில் அவர்களுடைய எண்ணிக்கை 1 கோடி. இதில் அவர்களுடைய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா 60% 60 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ அவங்கள குறி வச்சு தான் சவுத்து குஜராத்லேயும் சூரத்துலேயும் யூபியினுடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். சூரத்து ஒரு நகரில் மட்டும் 2 நாளில் அவர் 7 பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணார். ஸோ இந்த தேர்தலை காங்கிரஸ் ரொம்ப ஆரவாரமாக எதிர்கொண்டது என்றால் பிஜேபி புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டது. இதே கேள்வி தான் நேரலில் இருக்கக்கூடிய நெய்வேலி பால், இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை மிகவும் புத்திசாலித்தனமாக மிக கணக்குகளின் அடிப்படையில் அணுகியிருக்கு, ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு ஆரவாரத்தில் துவங்கியது மட்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நெய்வேலி பால் உங்ககிட்ட பதிலளிக்கிறது நீங்க பதிலளிக்கிறது முன்னதாக, நெய்வேலி பால் நீங்க பதிலளிப்பது முன்னதாக ராமசுப்ரமணிய கருத்து கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி நான் சொன்னேன், இந்த வனவாசிங்கிறதெல்லாம் பற்றி அவர் வந்து ஹீ கொராபரேட்டட் மை ஸ்டேட்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டாம்பிகமாக எங்கேயுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. கிரவுண்டில் போய் வேலை செய்வாங்க. அவங்க யாருன்னே கூட தெரியாதபடிக்கு அவங்க இருக்கும். ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு. ஆகவே ஆர்எஸ்எஸ்ங்கிறது அடித்தள மக்களோட எல்லோரும் இணைஞ்சு அவங்க பின்னி பிணைந்த வகையில் தான் வேலை செய்வாங்க. அந்த விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அதுதான் அவர் கரெக்ட் நான் சொன்னதுக்கு இப்போ திரு பாலு அவர்கள் வித்தியாசமாக சொன்னார், பட் ஹீ கொராபரேட்டட் மை ஸ்டேட்மெண்ட். அதுதான் நெய்வேலி பாலு, இந்த இடத்துல குஜராத் தேர்தல் களத்தை காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஒரு 6 வாரத்திலும் துவங்கியது, ஆனால் அது முறையாக அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகளை தவறவிட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு சமூகத்தையும் குறிவைத்து மிக தெளிவாக கணக்குகளை போட்டு இந்த தேர்தல் அணுகியிருக்கிறதா இங்கே இங்கே பேசப்படுது. இது நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்னது அவர் சொன்னக்கூடிய விவரங்கள் எல்லாம் வந்து நான் அதை ஒன்றும் பெரிதாக நான் மாறுபடவில்லை. ஆனால் அவருடைய முடிப்பாக ஒன்று சொன்னார் பாருங்க, அதாவது காங்கிரஸ் ஆரவாரமாக ஆரம்பித்தது குஜராத் மௌனமாக. நான் உண்மையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ ரொம்ப ஆரவாரத்தோடையும் மிகப்பெரிய குரல் எடுத்தும் பேசுவது என்பது இன்றைக்கு பாஜக தான் பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு மோடி தான் ஒவ்வொரு வினாடியும் அவர் மிக கடுமையான குரல் எடுப்பது மட்டுமல்ல, அவர் சொல்லக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர் பாஜகவினுடைய சாதனையை சொல்வதை விட இன்றைக்கு காங்கிரஸையும் ஏற்கனவே இருந்த அந்த மையத்தில் இருந்த அந்த அரசை வந்து தாக்குவது என்பதைத்தான் அவருடைய மெயின் ஒரு பிளாங்காக அவருடைய அடிப்படை ஒரு வாதமாக வைத்து கொண்டிருக்கிறார். அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு தோல்வியைத்தான் கொடுக்கும். அதாவது குறைந்தபட்சம் அந்த வாக்குகள் எண்ணிக்கையில் மக்கள் மனதில் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்காது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆங்கிலத்தில் ஹேட் காம்பெயின் சொல்லுவாங்க, அதாவது இந்த வெறுப்பு அரசியல் என்பது என்றைக்குமே வெற்றி பெற முடியாது. அது வந்து முறையாக மக்கள் மத்தியில் போகும் என்று சொன்னால்
அவர்கள் இன்றைக்கு சாதாரண மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரத்தில் நமக்கு என்ன அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்று தான் அவர் பார்ப்பார்களே ஒழிய, அவர்கள் இந்து வேகமாக பேசுகிறார், அவர் ஆவேசமாக பேசுகிறார், அப்படியெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது என்பது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் குஜராத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு அவர் கொடுத்த அந்த சாதி வாரியான அந்த விகிதாச்சாரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு வினோதமான ஒரு கூட்டு அங்கே இருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, தமிழகத்தையோ இல்லை மற்ற மாநிலத்தையோ பார்க்கும்போது அது கொஞ்சம் வேறுபாடாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னு கேட்டால், இன்றைக்கு வந்து உயர்சாதியினர் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட அவர் சொன்னது 27, அதில் பட்டேல் சமூகமே 22 என்று சொன்னார். அதில் மற்றொரு செய்தி என்ன என்று சொன்னார், இன்றைக்கி ஹர்திக் பட்டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டேல் சமூகத்தினுடைய ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு புதிய தலைவராக அறியப்பட்டாலும் கூட, எல்லா பட்டேல் சமூகத்தினரும் ஹர்திக் பட்டேலுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதிலும் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதைவிட மற்றொரு செய்தி என்ன என்று சொன்னால், குஜராத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் மிக குறைவான எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு குஜராத்தில் 7% தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லும்பொழுது, இன்றைக்கு இந்த ராஜீவ் மேவானி போன்றவர்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியினால தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் குஜராத்துக்கு எதிராக ஒரு வாக்களிக்கக்கூடிய நிலைமையும், பிற்போக்காளர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவருடைய அந்த எண்ணிக்கையில் அதிலேயும் இவர்கள் இங்கே மேற்சாதியினர் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், பட்டேல்கள் தங்களுக்கு பிற்படுத்தவர்கள் சலுகை கேட்பது என்பது, அதை வந்து குஜராத்தோ அல்லது பிஜேபியோ அல்லது காங்கிரஸோ ஒத்துக்கொண்டால் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அந்த தலித் மக்களுக்கும் ஒரு எதிராகத்தான் பார்ப்பார்கள். அப்படி வரும்பொழுது என்ன என்று சொன்னால், அந்த ரெண்டு பகுதியும் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நான் கருதுகிறேன். இந்த விவாதத்தின் மிக முக்கிய கருப்பொருளான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் பார்ப்போம். இந்தியாவை எதிர்நோக்கும் குஜராத் தேர்தல், பிரதமரை களமிறங்கி தேர்தல் பிரச்சாரம், வெல்லும் முனைப்பில் இளம் தலைவர்களுடன் காங்கிரஸ், குஜராத் மக்கள் விரும்புவது என்ன, மோடி மண்ணில் வெல்லப்போவது யார்? பரபரப்பான தேர்தல் முடிவுகளை நேரடியாக குஜராத் மண்ணிலிருந்து வழங்குகிறது காவேரி நியூஸ். வரும் 18 காலை 7 முதல் சிறப்பு நேரலையில் இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை, முழுமையான நாளில் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் 7 காண தவறாதீர்கள். தொழில்நுட்பத்தின் புதிய வெளிச்சம், மாறிவரும் காலயுகத்தின் ஆற்றல் மிகு கருவிகள், நம்ப முடியாதவற்றை சாத்தியமாக்கும் நம்பிக்கை, மாற்றத்தை நோக்கி காவேரி நியூஸ். காவிரி நியூஸ் நேயர்களை மீண்டும் இந்த சிறப்பு மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு வரவேற்கிறேன். மோடியின் மண்ணில் வெல்லப்போவது யார், இது குறித்தான கடந்த 1.5 மணி நேரம் நாம் விவாதித்து வருகிறோம். இந்த விவாதத்தின் முக்கிய பகுதியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதாவது குஜராத்தில் உள்ள 182 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. December 9 December 14 இந்த 2 தேதியில் நடைபெற்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை வழங்க காத்திருக்கிறார் தமிழ் இனியன்.
ஆமாம் அரவிந்த், நம் சற்று நேரத்துக்கு முன்னதாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து பார்த்தோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை தற்போது பார்க்கலாம். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வாக்காளர்களின் எண்ணத்தை மாற்றும் விதமாக அமைகின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளாலும் பல கட்சிகளாலும் வைக்கப்பட்டு கொண்டே தான் இருந்தது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அத்தகைய குற்றச்சாட்டுகளை தாங்கி வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன, பதிவாகியிருக்கின்ற வாக்குகளை எண்ணுவதற்கு முன்னதாக இந்த கருத்து கணிப்புகள் நமக்கு தகவல்களை சொல்லுகின்றன. இந்த கருத்து கணிப்புகளை தற்போது பார்க்கலாம். முதலாவதாக டைம்ஸ் நவ் மற்றும் விஎம்ஆர் நடத்திய கருத்து கணிப்பை நாம் தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி 109 இடங்களும் காங்கிரஸ் கட்சி 70 இடங்களையும் மற்றவை 3 இடங்களையும் பெறுவதாக இந்த கருத்து கணிப்பு சொல்கின்றது. அடுத்தபடியாக ரிப்பப்ளிக் மற்றும் சி ஓட்டர் கருத்து கணிப்பை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி 108 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 74 இடங்களிலும் மற்றவை 1-4 இடங்களையும் பெறுவதாக இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற கருத்து கணிப்பு இந்தியா டுடே கருத்து கணிப்பு. இதில் பாரதிய ஜனதா கட்சி 99 இடங்களிலும் 99-113 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி 68-82 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மற்றவை 1-4 என்பதுதான் இந்த கருத்து கணிப்பாக இருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்கவிருக்கின்ற கருத்து கணிப்பு பார்க்கலாம். நியூசெக்ஸ் மற்றும் சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 110-120 இடங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு 65-75 இடங்கள் கிடைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மற்றவை 2-4. அடுத்த கருத்து கணிப்பாக நாம் பார்க்கவிருக்கின்றது TV9 நடத்திய கருத்து கணிப்பு. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 108 இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு 74 இடங்களும் மற்றவை எந்த இடமும் பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்ற கருத்து கணிப்பு. முக்கிய கருத்து கணிப்புகளை நாம் எடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக அனைத்து கருத்து கணிப்புகளின் சராசரியை நாம் பார்ப்போமானால் சராசரியாக பாரதிய ஜனதா கட்சி 108 இடங்களும் காங்கிரஸ் கட்சி 72 இடங்களும் மற்றவை 2 இடங்களும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கருத்து கணிப்பிலேயே நாம் பார்க்கிறது என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஆட்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் இந்த கருத்து கணிப்பாக இருக்கின்றது. இந்த கருத்து கணிப்பை தொடர்ந்து நாம் ஹிமாச்சல் பிரதேசத்திலும் நாம் தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது, அந்த கருத்து கணிப்புகளையும் நாம் பார்க்கலாம். இந்த கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் வெற்றி பெறும், அதுவும் அறுதி பெரும்பான்மையோடு 2/3 பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் இந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக முதலாவது நாம் பார்க்குவதற்காக இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி 47-57 இடங்கள், காங்கிரஸ் கட்சி 13-20 இடங்கள், மற்றவை 2 இடங்கள் வரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நியூசெக்ஸ் மற்றும் சிஎன்எக்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி 42-50, காங்கிரஸ் கட்சி 18-24, மற்றவை அதிகப்படியாக 2. டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்புகளை அடுத்ததாக நாம் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி 51 இடமும் காங்கிரஸ் கட்சி 16 இடமும் மற்றவை 1 இடமும். அடுத்த கருத்து கணிப்பு நியூஸ் நேஷன். பாரதிய ஜனதா கட்சி அதிகப்படியாக 47 இடங்கள், குறைந்தபட்சமாக 43 இடங்களும், காங்கிரஸ் கட்சி 19-23 இடங்களும், மற்றவை 1-3 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் சராசரியை நாம் பார்த்தோமானால் பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்களும் காங்கிரஸ் கட்சி 19 இடங்களும் மற்றவை 1 இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று தெரிவிக்கின்றது. இந்த கருத்து கணிப்புகளின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழக்கின்றது, மற்றவர்களுக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்பில்லை, இந்த போட்டி நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு இடையான போட்டி தான். எனவே குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தக்க வைக்கின்றது, ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழக்கின்றது. இதுதான் கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்கின்ற தகவல். அரவிந்த், குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச இரண்டு மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் புள்ளிவர்களை மிக விரிவாக வழங்கிக்கு நன்றி தமிழினியன். நேரில் இருக்கக்கூடிய நெய்வேலி பாலு, உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் முன்னுக்கிறேன். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் குஜராத்தில் ஆட்சியை தக்க வைக்கிறது என்று முடிவுகள் கூறப்பட்டது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் அதே கூற்றை உறுதிப்படுத்தும் விதமாக ஏறத்தாழ 110 இடங்கள், சராசரியாகவே 110 இடங்கள் என்ற எண்ணிக்கையில் குஜராத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கின்ற கருத்து கணிப்பில் கூறியிருக்கு. இந்த கருத்து கணிப்பில் முற்றிலுமே புறந்தளிக்கூட விட மட்டும்தானா?
இல்லை அப்படி நான் தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கருத்து கணிப்புகள் முன்பின் இந்த ரெண்டு முறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அதுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்பதாக வந்திருக்கிறது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், பாரதிய ஜனதா தோற்று போகும் என்றோ காங்கிரஸ் வந்துவிடும் என்றோ இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்வதைப் போல ஒரு அதிரடி மாற்றம் வரும் என்றெல்லாம் நான் நம்பவில்லை. ஆகவே நான் தொடக்கத்திலிருந்து ரொம்ப கவனமாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொள்கிறது. எந்த கருத்து கணிப்பும் காங்கிரஸ் போன தேர்தலை விட பத்து சட்டமன்ற இடங்களை கூடுதலாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறது என்பதைத்தான் இது மீண்டும் காமிக்கிறது. ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று என்ன இருக்கிறது என்று சொன்னால், 14 ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கே பாஜக ஆட்சி இருப்பது என்பது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியில் வரக்கூடிய அந்த வெறுப்பு என்கின்ற அந்த ஒரு பிரச்சனையும் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கலாம். ஆகவே தேர்தலுக்கு முந்தைய கணிப்போ பிந்தைய கணிப்போ பெருமளவிற்கு மாறாமல் இருப்பது என்பது என்னுடைய கருத்தை உறுதி செய்வதாகத்தான் இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன். இந்த கேள்வி உங்கள்கிட்ட, கிட்டத்தட்ட 5 அமைப்புகள் 5 தொலைக்காட்சிகளில் சேர்ந்து இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. ஏறத்தாழ பெரிய அளவுக்கான எண்ணிக்கை வந்துட்டு 5 என்ற எண்ணிக்கை கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட வாக்களித்த அனைவருமே அவர் வந்துட்டு கருத்து கேட்டிருக்கின்ற அளவுக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தொலைக்காட்சி மட்டும் இல்லை, 5 தொலைக்காட்சிகள் எக்ஸாக்ட்லி எல்லாமே சேர்த்து பாரதிய ஜனதாக்கு 100க்கு மேலே 110 என்ற எண்ணிக்கையில் சராசரியாக வரும்பொழுது, அப்போ எதிர்கட்சிக்குரிய குற்றச்சாட்டுகள் அல்லது இந்த சமூகம் சார்ந்த இந்த பிளவுகள் இது எதுவுமே அங்கே மக்கள் புறந்தளிட்டாங்களா? எதை அவர்கள் பிரதானமாக நினைச்சிருக்காங்க சார்? அவங்க வந்து நம்பிக்கையை உரியவர் யார் அப்படின்னு பார்த்தா மோடியை தான் சார் அவங்க நம்புகிறாங்க. ஆகவே அந்த மண்ணின் மைந்தர் என்ற வகையினிலே நாங்கள் மோடியை விட்டு கொடுக்க மாட்டோம். அங்கே யார் வேணா இருக்கட்டும், ஆட்சியில் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் கூட நமக்கு இன்றைக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். ஈஸி பர்சன் டு பி ரெக்கன்ட் வித் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மக்கள் நினைக்கின்றாங்க. நான் உங்களுக்கு அந்த காம்பினேஷன்லாம் நான் சொன்னது போல் இப்போ சரியாக வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசிஸ்லாம் மிகப்பெரிய அளவிற்கு தேர் ட்ரிஃப்டிங் டு வேர்ட்ஸ் பிஜேபி. அடுத்தது இந்த வெல் ஆயில்டு மிஷினரியாக ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிரவுண்டில். மூன்றாவதாக தமிழர்கள் இடத்துல ஒரு நண்பர் காங்கிரஸ் நண்பர் இப்போ போயிட்டார், அவர் பேசும்போது சொன்னார், அங்கே போனால் அவர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப தெளிவாக, நாங்கள்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம். அங்கே அங்கே குஜராத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இந்த யூபியிலேருந்து வந்தவங்க அதெல்லாம் நண்பர் சொன்னது போல் அவங்களெல்லாம் வந்து தே ஹவ் பீன் அட்ரஸ்டு பை யூபி சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் ரொம்ப பெரிய மிகப்பெரிய அளவிற்கு அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஷாவாக இருக்கட்டும் அல்லது அந்த ஒரு பூத்துலேயும் பூத் கமிட்டி என்று சொல்வார்கள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போட்டு வேலை செஞ்சுருக்கேன். சும்மா ஆரவாரம் அதெல்லாம் இருக்கட்டும், அங்கே ஒருத்தன் ஒரு 10 பேர் 10 ஓட்டருக்கு ஒரு ஆள் இருக்கான் சார் அங்கே பிஜேபியில். ஒரு பூத்தில் எடுத்துனீங்கன்னா 10 பேர் அவங்க கவனிக்கணும். அப்போ எவ்வளோ பேர் அந்த களத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஆகவே நிச்சயமாக தெர் இஸ் நோ டவுட் பிஜேபி தான் அவன் ஜெயிக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. பட்டேலுடைய பரப்புரை எந்த அளவுக்கு இருக்கும்னா, அங்கே இருக்கிற சில பேர் பட்டேல்கிட்ட நான் கேட்குறேன், இங்கேயும் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன், சார் அவன் சின்ன பையன் சார், அதனால் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. ஹீ மேபி க்ரோயிங் ஆஸ் பிக் லீடர் லேட்டரான், பட் இன்றைக்கி நாங்கள் அவரை நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசுக்கு மேலே இருக்கிற அவ்வளோ பேரும் இன்றைக்கி பிஜேபிக்கு தான், பட்டேல் சமூகத்தில் இருக்கிறவங்களாம் ஓட்டு போடுவாங்க. கீழே இருக்கிறவங்களான கொஞ்சம் குறையலாம், அதனால தான் முன்னாடி கூட ஒரு வாக்குகளை சிதறடிக்க முடியும். அந்த பட்டேல் சமூகத்துக்குள்ளே ஒரு வாக்கு ஒரு ஒரு ஓரளவு என்ன குறையலாம் மொழிய, பட் முன்னாடியெலாம் என் பிளாக் அப்படியே போயிட்டு இருக்கும், பட் அந்த மாதிரி இல்லை. இந்த தடவை கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். அந்த யங்ஸ்டர்ஸ் 20-21 வயசு அந்த இருக்கிறவங்களெல்லாம் வேணால் போடலாம் மொழிய, மற்றபடி எல்லாரும் வந்து பிஜேபிக்கு தான் போடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 110ங்கிறது ஐ திங்க் இட் இஸ் அ ஃபேர் அண்ட் ரீசனபிள் அசஸ்மெண்ட்னு தான் சொல்லுவேன். அது முன்னாடியும் அப்படி தான் இருந்தது, இப்போ இந்த எக்ஸிட் போல வச்சு பேஸ் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. அதேமாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் அதை பற்றி சொல்லவே வேண்டாம், அது முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே எல்லாருமே சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அதே ஹிமாச்சலுக்கு ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இல்லையா, அதே ஜிம் என்ன குஜராத் ஹிமாச்சலுக்கு டிமானிட்டைசேஷன் ப்ராப்ளம் இல்லையா, ஆக அதெல்லாம் வந்து தே ஹவ் ஆல் கான் பை, மக்களை தாண்டி வந்து அதெல்லாம் போயாச்சு. அண்டு இப்போ அதை தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இப்போ லாஸ்ட் குவார்ட்டர் என்ன ரிசல்ட் பார்க்கும்போது 6.3 வந்தது. அந்த டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி இந்த எஃபெக்ட் எல்லாம் தாண்டி வந்தாச்சு நாம். ஆகவே இனிமே வந்து அதையே பற்றி பேசின்னு மக்கள் அதெல்லாம் விருது அந்த சமயத்தில் கோவம் இருந்திருக்கலாம், பட் அதெல்லாம் மறந்து போயாச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம்.
தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக 110 இடங்களை வெல்லும் என்று 5க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் வந்துட்டு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு விவாதத்தை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு முன்னெடுப்போம். ருசியாய் ருசி ருசியாய் சுவையாய் இனி ஒரு விதி செய்வோம், அச்சி மசாலா வாங்குவோம், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். இனி ஒரு விதி செய்வோம், அச்சி மசாலா வாங்குவோம், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம், அச்சி மசாலா. இந்தியாவை எதிர்நோக்கும் குஜராத் தேர்தல், பிரதமரை களமிறங்கி தேர்தல் பிரச்சாரம், வெல்லும் முனைப்பில் இளம் தலைவர்களுடன் காங்கிரஸ், குஜராத் மக்கள் விரும்புவது என்ன, மோடி மண்ணில் வெல்லப்போவது யார்? பரபரப்பான தேர்தல் முடிவுகளை நேரடியாக குஜராத் மண்ணிலிருந்து வழங்குகிறது காவேரி நியூஸ். வரும் 18 தேதி காலை 7 மணி முதல் சிறப்பு நேரலையில் இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை, முழுமையான நாளில் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் 7 மணிக்கு காண தவறாதீர்கள். தொழில்நுட்பத்தின் புதிய வெளிச்சம், மாறிவரும் காலயுகத்தின் ஆற்றல் மிகு கருவிகள். காவிரி நியூஸ் நேயர்களே, இந்த சிறப்பு மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு வரவேற்கிறேன். மோடியின் மண்ணில் வெல்லப்போவது யார்? கோசல்ராம், இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5க்கும் மேற்பட்ட ஊடக நிறுவனங்கள் வந்து நடத்திய இந்த கருத்து கணிப்பில் சராசரியாக 110 இடங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் என்று முடிவுகள் வெளியாகிருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலும் பாரதிய ஜனதாவுக்கே தனிப்பெரும்பான்மை வழங்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் பாரதிய ஜனதாவே அறுதி பெரும்பான்மை ஆட்சியை பிடிக்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இடைப்பட்ட நேரத்தில் நடைபெற்ற இந்த அரசியல் பரபரப்புகள் வெறும் ஊடகத்தால் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒன்று தானா? இல்லை, தேர்தல்னாலே தேர்தல் திருவிழானாலே அவங்க ஒன்று சொல்கிறது, இவங்க ஒன்று சொல்கிறது, அதுக்கு இவங்க பதில் சொல்கிறது, அதை மீடியாக்கள் பெருசாக்குறது, இது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் மக்கள் வந்து அவங்களுடைய மனநிலை வந்து தேர்தல்னு தேதி அறிவிச்சாச்சுன்னா இதுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை தான் மாற்றவே முடியாது. சில நேரங்களில் வந்து நான் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஊடகங்கள் வந்து அதிமுக தோற்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுக ஜெயிச்சுது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க தேர்தல் வியூகம், அதாவது தங்களுக்கு எதிரான மனநிலை உள்ள வாக்காளர்களை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. இது இந்த தேர்தல் வேலைகள் ஒரு கூட்டணி எப்படி வந்து முக்கியமோ அதே போல் அரித்தமெட்டிக் ரொம்ப முக்கியம். நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து 60% வாக்குகளுக்கு நெருக்கமாக வந்து வாங்கியிருக்காங்க. அந்த வாக்குகளில் வந்து இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வந்தால் கூட அப்படியே 30% குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அப்படி அந்த அர்த்தமெட்டிக்கில் அப்படி பார்த்தீங்கன்னா கூட அது பிஜேபிக்கு ஃபேவராக தான் இருக்குது. ரெண்டாவது இந்த தேர்தல் வந்து இந்த அந்த மாநிலத்தை சேர்ந்த பல பேர் இன்றைக்கு வந்து மத்தியில் வந்து மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்காங்க. அதனால் அவங்க அதை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதனால் கடந்த தேர்தலை விட அதிகமாக வந்து இந்த முறை வேலை செஞ்சுருப்பாங்க. நம்ம அதை மறுக்க முடியாது. நம்ம இங்கேருந்து போன சில நண்பர்கள்ட்ட பேசும்போதும் எல்லாம் அதான் சொன்னாங்க, சிஸ்டமேட்டிக்காக அவங்க வேலை செய்கிறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி. இந்த தேர்தலுங்கிறது வந்து எப்படின்னா வாக்காளரை வந்து அந்த பூத்தில் கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறது இருக்குல்ல, அது வரைக்குமான வேலை இருக்குது. சும்மா பேசுகிறது, ஒரு கொள்கையை பேசிட்டு போகிறதுனால மட்டும் வந்து கூட்டத்தை கூட்டி காமிக்கிறதுனால மட்டும் வந்து தேர்தலில் வந்து யாருமே ஜெயிச்சிட முடியாது.
நீங்கள் வந்து கூட்டம் கூட்டினவங்களாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கருணாநிதி ஜெயலலிதாலாம் முதலமைச்சர் ஆகாமல் வேற யாரெல்லாமோ ஆயிருக்கணும். அதனால் அதெல்லாம் தாண்டி கூட்டம் இல்லாதவங்களுக்கு கூட சில நேரங்களில் வந்து கூட்டவங்க ஜெயலலிதா வராமல் இருந்தப்போ கூட அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ ஓகே, அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் கிரவுண்டில் வந்து நீங்கள் அந்த கட்டமைப்பு அந்த கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, ஏன் இப்போ நீங்கள் பட்டேல் சமூகத்திலேருந்து கிருத்திக் பட்டேல் வரும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாதியாக வந்து உள்ளே வந்துடலாம், ஒரு பெரிய மாசை கூட்டிடலாம், ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சிடலாம், ஆனால் அதை ஓட்டாக மாற்றக்கூடிய சக்தி அந்த தலைமைக்கு இருக்காங்கிறது பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கிளை நகரங்களில் கிளை கிராமத்தில் பூத்து கமிட்டி இப்படி பல வகையான தேர்தலில் வந்து பல வகையான வேலைகள் இருக்குது. அதில் வந்து எங்கே யார் முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து எப்போவுமே சாத்தியம்தான். ஓகே, நேரில் இருக்கக்கூடிய நெய்வேலி பாலு உங்கள்கிட்ட அந்த இறுதி கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது மோடி குஜராத் மாநில மோடி வெல்கிறாரா, ராகுல் காந்தி வெல்கிறாரா, காங்கிரஸ் கட்சி வெல்கிறதா, பாரதிய ஜனதா கட்சி வெல்கிறதா என்பதை தாண்டி ஜனநாயகத்தின் விடுமியங்கள் அரசமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் விடுமியங்கள் அதாவது ஆட்சி கட்டில் இருக்கிறவங்க தங்களோட அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்க ஒரு தேர்தலுக்காக, எதிர்கட்சிகளுக்கு போதிய அளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலை, மக்களுடைய தேவைகளை அதிகப்படியாக நிறைவேற்றி ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்க, இத்தகைய குற்றச்சாட்டுகள் இந்த ஜனநாயக விழுமியங்கள் எந்த அளவுக்கு குஜராத் தேர்தல் முடிவுகளை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஜனநாயக விழுமியங்கள் என்பது நீங்கள் உத்தரப்பிரதேச தேர்தலிலிருந்தே அதையெல்லாம் காற்றிலே விடப்பட்டு விட்டது என்பது நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா உத்தரப்பிரதேச தேர்தலில் அமித்ஷாவுடைய ஃபார்முலா அப்படின்னு தான் சொன்னாங்க. அமித்ஷாவுடைய ஃபார்முலா என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரும்பான்மை சாதிகள் மத்தியிலையும் ஒரு பிளவை உருவாக்கி அதில் ஒரு குழுவை வென்றெடுத்து சேர்ப்பது என்பது தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேச தேர்தலையே நடந்தது. அப்போ அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் பாஜக சொல்லக்கூடிய அவர்களுடைய கொள்கைகள், நாங்கள் பொருளாதார மேம்பாடு கொண்டு வரப்போகிறோம், கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம், ஊழலை ஒழிக்கப் போகிறோம், லஞ்சமில்லாத ஆட்சியை கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய அதை போன்ற பெரிய முழக்கங்கள் வந்து அந்த தேர்தலில் நடைபெறவில்லை. என்ன நடந்தது என்று சொன்னால் களத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவருடைய சாதி பிடிப்புகள், அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சாதியினுடைய எண்ணிக்கையை பிளவுபடுத்துவதன் மூலமாகத்தான் இன்றைக்கு யூபியிலே தேர்தல் மட்டுமல்ல அதை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அதுதான் அமித்ஷாவுடைய ஃபார்முலாவாக மோடியினுடைய ஃபார்முலாவாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஜனநாயக விழுமியங்கள் என்பதும் தேர்தலிலே ஒரு நேர்மையாக ஒரு நாணயமாக கட்சிகள் நடந்து கொள்வது என்பதும் இன்றைக்கு மேலும் மேலும் பலவீனமாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பது இந்தியாவை பொறுத்தளவிலே அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு டைம் எக்ஸ்பைர்டு ட்ரக்காக காலாவதி ஆகிப்போன ஒரு மருந்தாக இருக்கிறது என்பதை ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்னை போன்றவர்கள் கவலையோடு பார்க்கின்றோம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இந்த இடத்துல கோலாகல ஸ்ரீனிவாஸ் சென்றதில் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, இத்தகைய விஷயங்கள்லாம் குஜராத்துக்கு மிக முக்கியமான அளவுக்கு ஒரு பேசுபொருளாக இருக்கும், குஜராத் சட்டசபை தேர்தல் முடிவிலே தீர்மானிக்கும் சொல்லப்பட்டதா, முந்தைய தேர்தல் களத்தில் பிரச்சார களத்தில் பேசப்பட்டது, ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இல்லை, அதற்கு வலு இல்லையே, ஏன்? அதாவது முதல்ல இந்த தேர்தல் வந்து பிரதமருடைய பொருளாதார திட்டத்துக்கான தோல்வியாக வெற்றியான்னு பார்க்கக்கூடிய தேர்தல் அல்ல. ஏற்கனவே வந்து முக்கியமான விவாத பொருளாதாரம் முன்னெடுக்கப்பட்டது, அதான் அது அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் நான் சொல்கிறேன். காங்கிரஸை விவாதத்தை கொண்டு போனது தான் தப்புங்கிறேன் நான். இன்னொன்று, ஏற்கனவே டிமானிட்டைசேஷன் முடிஞ்ச ஒரு சில மாதங்களில் தான் வந்து குஜராத் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் நடந்தது, அதில் என்ன ரிசல்ட்டு எல்லாமே தெரியும். ஸோ அந்த விவாதம் முடிஞ்சு போனது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பின்னால் திரும்பவும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா, எலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முதல் நாள் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கருப்பு தினமாக அதை அனுஷ்டிச்சாங்க. இவ்வளவு தாண்டித்தான் இன்றைக்கி கருத்து கணிப்புலையும் சரி ஒப்பீனியன் போல்லையும் சரி எல்லாத்தையும் பிஜேபி ஸ்வீப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜிஎஸ்டியோ இல்லாட்டி டிமானிட்டைசேஷனோ அதை வந்து மக்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி அதனால் பெயின் இருக்குது, வலி இருக்குது, ஆனால் இது ஒரு நெடுங்கால திட்டம், ஒரு நீண்டகால பயனை நமக்கு தரும். எல்லாத்துக்கு மேலே ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டின் எம்ஜிஆர் போல குஜராத்தின் எம்ஜிஆராக மோடி இருப்பது, மோடி நல்லது தான் செய்வார் என்று அவர்கள் திட்டவட்டமாக நம்புகிறார்கள். அதனால் இது வந்து அவருடைய பொருளாதார திட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாகத்தான் பார்க்கணும். இது ஏன் இந்த மாநில தேர்தலில் வெற்றியாக பார்க்கணும் அப்படின்னா, காங்கிரஸ் ஜிஎஸ்டியில் இந்த கபார் சிங் டேக்ஸ்ன்னு கிண்டல் பண்ணதுலேருந்து ஆரம்பித்தாங்க. இந்த இதை அப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்காமல் இருந்திருந்தால் இந்த தேர்தலை வந்து அவருடைய பொருளாதார திட்டங்களுக்கான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அணுகாமல் இருந்திருக்க முடியும். இப்போ அதை வச்சு தான் அவங்க வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சு பிஜேபி தோத்துனா என்ன சொல்லியிருப்பாங்க, பிரதமருடைய பொருளாதார திட்டம் தோல்வி அடைந்து விட்டோம் மக்கள் நிறம் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படின்னா பிஜேபி ஜெயிச்சா அந்த பொருளாதார திட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தானே சொல்லணும்.
ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பட்டேல் சமூகம் இருக்காங்க. பட்டேல் சமூகம் மொத்த இந்தியாவுடைய ட்ரேடில் 15%, குஜராத்தினுடைய பொருளாதாரம் அதனுடைய ட்ரேடில் 70% டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அப்படி ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக அவங்களுக்கு கொடுக்கணும், அது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதே ஒரு நடைமுறை யதார்த்தத்துக்கு உரிய ஒரு விஷயம். அதற்கான பெரும்பாலான ஆதரவு கிடைச்சது, அது இல்லை நம்ம கருத்தில் பார்த்து அதுதான் சொல்கிறேன். அந்த ஆதரவு ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகிருக்காங்கிறது நம்ம 18, அதுதான் சொல்கிறேன். இது மீடியாக்களுடைய ப்ரொஜெக்ஷன், உண்மையில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இன்னொன்று ஒன்று யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க, 27% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, பிற்படுத்தப்பட்டோரை கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க முற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்களும் பிற்படுத்தப்பட்டவராக ஆக்கி அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு கொண்டு வரணுங்கிறது இதுக்கு முன்னால் நடந்துடாத ஒரு விஷயம். இது ஒன்று. ரெண்டாவது, பட்டேல்கள் வந்து ஓபிசி கேட்டு அவங்க உள்ளே வந்துட்டால் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் ஓபிசி கோட்டாவில் வந்து பாதிப்பு ஏற்படும், அதை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜாதியினருக்கு பிரச்சனை ஏற்படும் தான் அல்பேஷ் கபூர் தாக்கூர் வந்து அது எதிர்த்து போராட்டம் பண்ணார். இன்றைக்கி எதிர்த்த ரெண்டு பேரும் ஒரே கூட்டம்னா இப்போ என்ன ஆகும்? காங்கிரஸுடைய ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. ஆக போராடின எதிர்த்திசையில் போராடிய, ஆமாம், இது என்னன்னா போராடிய தலைவர்களை காங்கிரஸ் ஒன்றிணைத்தது, தொண்டர்களை கைவிட்டு விட்டது. ஓட்டு போட போகிறோம் தொண்டர்கள் தானே, அதனால தான். அப்புறம் இன்னொன்று, நிச்சயமாக பிஜேபி அநேகமாக போன தடவை காட்டிலும் குறைஞ்சு தொகுதிகள் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தொகுதி குறைவு அப்படிங்கிறத காங்கிரஸுடைய ஒரு மாபெரும் எழுச்சியாகவோ இல்லாட்டி ராகுலுடைய வருகையால் ஏற்பட்ட ஒரு சீசா சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நீங்கள் 2000 அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக பிஜேபிக்கு ஒரு வீழ்ச்சியும் காங்கிரஸுக்கு ஒரு சின்ன எழுச்சியும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு 2002 127, அதே போல் 2007 வந்து 117, 2012 115. இதே காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, 51, 59, 61. என்ன காரணம்னா 5 ஆட்சியில் இருந்திருக்க கட்சி 22 இருக்கு, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஸோ இந்த சீட்டு குறைவு அப்படிங்கிறது வேற ராகுலாலேயோ ஹர்திக் பட்டேலாலேயோ ஏற்பட்டதில்லை, அவங்க எந்த மேஜிக்கும் நிகழ்த்தலை. உண்மையை சொன்னால் இது இப்போ கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் படியே ரிசல்ட் வந்ததுனால் ராகுல் காந்திக்கு இந்த எலெக்ஷனில் பெரிய ரோல் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அவரே மொத்தமாக நிராகரிக்கப்பட்டிருக்காரு தான் சொல்லும். பிஜேபிக்கு ஏதேனும் சீட்டு குறைஞ்சதுன்னா அது இயற்கையாக எழுந்த ஆன்டி இன்கம்பன்சினால் வந்தது. அது 2002 தொடர்ந்து வந்திருக்கிற ஒரு தொடர்ச்சியாகத்தான் பார்க்கணுமே ஒழிய புதுசாக எதுவும் நடந்துடல. ராமசுப்ரமணியம், இந்த நெய்வேலி பாலா அவர்கள் குறிப்பிடும் பொழுது அமித்ஷா பாஜக தலைமையுடைய கணக்குகள் ஒரு சமூகத்தை இரண்டாக பிரித்து அவருக்குள் ஒரு தேவையை பூர்த்தி செய்வது இப்படிப்பட்ட சில கணக்குகளை முன்வைக்கிறார். உண்மையில் தேர்தல் என்பது ஜனநாயகத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக, மக்களுடைய தேவைகளை அவனுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக ஒன்றாக இருந்து மாறி இத்தகைய கணக்கு வழக்கின் அடிப்படையிலாக அணுகக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டுதா குஜராத் தேர்தல் அதைத்தான் மீண்டும் சுட்டி காட்டுகிறதா? இல்லை, அப்போ எதுக்கு சார் அந்த அதே கணக்கில் சொன்னார்னா என்னது முஸ்லீம்ஸில் இப்போ என்ன போரா முஸ்லீம்ஸ்னால் என்னது ஓட்டு போடணும், பிஜேபி ஓட்டு போடுறாங்க, அவங்கள என்ன தனியாக பிரித்து விட்டாங்களா? அவங்க வந்து டெஃபினட்டி அது என் பிளாக் அப்படியே அங்கே விழ போகிறது, அது எப்போவுமே விழுந்துட்டுருக்கு. ஆகவே அந்த மாதிரி என்ன பிரிக்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே அல்ல. இரண்டாவதாக காங்கிரஸுக்கு அவர் ஒன்று சொன்னார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெறும் ராகுல் காந்தி பேசினதுனால ஓட்டு வராது சார், அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம். அங்கே அந்த கட்சியில் அவர் போய் பேசிட்டு போனால் கூட கீழே பூத் கமிட்டியில் இருக்கிற ஆள் எங்கே இருக்கான், அவன் கொண்டு போய் என்ன சேகனில் எலெக்ஷனில் என்ன ஓட்டு போடுறதுக்கு அங்கே ஆளே கிடையாது. இப்போ கட்சிங்கிற ஒரு அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது போயிடுதாங்க, அதையும் தாண்டி இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குன்னா ஏதோ வி மஸ்ட் பி ஹாப்பி, அதுதான் அவ்வளோதானே ஒழிய டெஃபினட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிஜேபி மாதிரி ஒரு வெல் ஆயில்டு மிஷினாகவும் ஒரு எக்ஸலண்ட் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கிற மாதிரி காங்கிரஸுக்கு இன்றைக்கி கிடையாது. அதையும் தாண்டி அவங்க ஒரு 2-3 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா, முன்னாடி இருந்தது இப்போ முன்னாடிக்கே இவர் இருந்தார் வகையிலெல்லாம் இருக்கும்பொழுது அது கொஞ்சம் வெல் நீட்டாக இருந்து யாரோ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இன்றைக்கி யார் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறது தலைவர் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும்? இன்றைக்கி யார் சார் அங்கே லீடர்? ஒருத்தரும் கிடையாது, தொண்டர்களும் கிடையாது அங்கே. ஆகவே இது ஏதோ கும்பலாக வருது, ஏதோ ஒரு ஓட்டு வாங்குறாங்க. தேர்தல் என்பது நடைபெறக்கூடிய ஒரு எழுச்சி, அதனால வந்து முன்னாடி விட ஒரு 1-2 கூட சீட்டு வந்ததுன்னா தே ஷுட் பி ஹாப்பி அபவுட், அவ்வளோதான். அதுவே அது ஒரு பொனான்சா ஒரு போனஸ்ன்னு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு அரசியல் விமர்சகராக சில பேர் சில அச்சத்தை முன்னெடுக்கிறாங்க. அதாவது குஜராத்லேயும் பாரதிய ஜனதா இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் முடியும்படி பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை தக்க வைக்கும் என்றால் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி
பொருளாதார சீர்திருத்தம், இந்த பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, இது போன்ற இன்னும் பல அதிரடி நடவடிக்கைகளை என்ன வேண்டுமானு எடுத்துக்கிட்டே போகலாமா? அதுக்கு வந்துட்டு அணை போடுவதற்கு தடுப்பதற்கோ இல்லாட்டி அவர் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மக்கள் நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு பய அச்சமுட்டிருக்காங்க, நாம் கொஞ்சம் கவனமாக நம்ம அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சிந்தனையே இல்லாமல் காட்டார் வெள்ளம் போல செயல்பட்டு இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு அச்சம் இருக்குன்ற மாதிரின்னு சமூக வலைதளங்களில் சில சமூக ஆர்வலர்கள் பேசுகிறத பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் அப்படி எல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது சார். இன்றைக்கி வந்து ஒரு வேகமாக அவர் வேலை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அவருடைய முதல் முழக்கமே என்ன? வளர்ச்சி என்பது தான். ஆகவே அவர் அதற்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்தார்னா இது வந்து காட்டாற்று வெள்ளம் போல அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா? இந்த மாதிரிலாம் ஒரு இந்த தடாமுடான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதனால ஜெயிக்க முடியுமா? எல்லாரும் நம்ம என்னை கூட டிமானடைசேஷனை பற்றி வித்தியாசமான ஒப்பீனியன் இருக்குது, பட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் டெஃபினெட்லி வெரி ஹாப்பி. அது வந்து லாங் டேர்மில் பெனிஃபிட் இருக்குது. என்ன இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கனடாவில் அது தட் வாஸ் மேன் சுருக்கமாக சொல்ற கனடாவில் என்னாச்சுன்னா அதுக்கு வந்து அதை இப்போ கொண்டு வந்ததுனால அங்கே இருக்கிற அப்போ இருந்த ஆட்சி போச்சு. ஆனால் அதுக்கு வந்த பின்னாடி வந்த ஆட்சி அந்த ஜிஎஸ்டிங்கிற அந்த வேட்டுங்கிறத எடுக்கலை அவங்க. தட் கண்டினியூஸ். அதேமாதிரி இன்னி கூட நீ இப்போ இதில் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18 எழுதடிச்சுட்டுருக்காங்க, இன்னும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. அது 2018 தான் இன்னும் முடிய போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இது என்னை எதுக்கு சொல்ல வரேன்னு திரு பாலு அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன் இதை. ஆகவே இந்த மாதிரி சில மாறுதல்கள்லாம் வரத்தான் செய்யும். அது வந்து லாங் டேர்மாக தான் அவர் பார்க்கின்றார். திரு மோடி அவர்களும் அந்த டீமும் அப்படி தான் பார்க்கின்றது. லாங் டேர்ம் வளர்ச்சி என்பது தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால் ஏதோ ஒரு எதேச்சாதிகாரமாக ஏதோ ஒன்று செஞ்சு எல்லாரையும் மக்களை துன்புறுத்தணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது தட் உள்ள லீட் டு கேஎஸ் வர்ற பார்ட்டி, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ப்ரோக்ரஸ் ஒன்லி. நிகழ்ச்சியோட இறுதிக்கிறையா கோசட்டா மூட்டை கேட்கறது, குஜராத்துடைய தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை அதே ஒட்டி இருந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? வளர்ச்சியா அல்லது சமூக அரசியலா? எதை நாம் முன்னெடுக்க வேண்டும்? எதை இந்த குஜராத் தேர்தல் முடிவு மக்களுக்கு காட்டும்? இல்லை, நீங்கள் குஜராத் தேர்தல் முடிவை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த இதைக்கும் வந்து நீங்கள் மாடலாக வச்சு ஒட்டுமொத்தமாக நீங்கள் அது வந்து இவங்க கேம்பெயினில் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து அதை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படி பார்க்கக்கூடாது. நான் என்னுடைய கருத்து அப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இது மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை பல பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அப்படி தான் வந்து இந்த தேர்தல் வந்து மாநிலங்கள் தேர்தல் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இதற்கு முந்தைய சட்டசபை தேர்தலில் இதே பிஜேபி வாங்கின ஓட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கின ஓட்டையும் பாருங்கள், வேறுபாடு இருக்குது. 15-20% வித்தியாசம் இருக்குது. ஸ்டேட் எலெக்ஷனில் வரும்போது ஏன் குறைஞ்சிது? ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் அப்படியே வந்து ஜம்ப் ஆகி அப்படிலாம் போயிட முடியாது. ஸோ அதில் நீங்கள் அப்படி வந்து இது வந்து மாநிலத்துடைய தேர்தல், மாநிலம் சம்மந்தப்பட்டு தான் பார்க்கணும். இவங்க பிரச்சாரத்தில் பல யுக்திகளில் பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக, அதாவது இது குஜராத் தேர்தல் பேசப்பட்ட விஷயங்கள் வந்து வெறும் குஜராத்தோடு மட்டும் நிற்க போகிறதில்ல. அதனால் ஸ்டேட் லெவல் லீடர்களை தவிர நேஷனல் லெவல் லீடர்கள் எல்லாருமே வந்து நேஷ்னல் இஷ்யூஸ் தான் பேசுவாங்க. அதுக்காகவே நம்ம இதை வந்து இதை ஒட்டுமொத்தமாக இதை எடுத்துக்க முடியாது. இதோட பலன் இதை வந்து மக்கள் வந்து ஒட்டுமொத்த தேசத்துடைய மக்கள் தான் வந்து அந்த முடிவை சொல்ல முடியும். இதை வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. இந்த அந்த ஊரில் அந்த குஜராத்தில் இவங்க வலுவாக இருக்காங்க, கட்டமைப்பு நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு நீங்கள் வந்து எல்லா தேர்தலையும் நல்லா பாருங்கள், முதலமைச்சர் யாருன்னு ப்ரொஜெக்ஷனில் வந்து இங்கே ரெண்டு பேருமே இல்லை, ரெண்டு இடத்துலையுமே இல்லை. அப்போது அங்கே மோடியா ராகுலா அப்படி வரும்போது அந்த தலைமையில் வந்து நம்ம மோடி மேலே நம்பிக்கை இருக்கிறத வந்து நம்ம திருப்பி அந்த மக்கள் வந்து மோடி மேலே மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்கங்கிறத வந்து, ஏன்னா 22 கழிச்சு இப்போ திருப்பியும் அதே நம்பிக்கையோடு அந்த கட்சி மேலே இருக்கிறாங்கங்கிறது அந்த தலைமை மேலே இருக்கிற நம்பிக்கை தான். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் குஜராத் சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் ஏறத்தாழ 110 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சுட்டுகின்றன. ஒருவேளை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வருகின்ற 18 குஜராத் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படியே பிரதிபலிக்கும் பட்சத்தில் சில முக்கியமான காரணங்கள் இருக்கக்கூடும் என்று நாம் சில முடிவுகளுக்கு வர முடியும். ஒன்று, ராகுலுக்கு கூடக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்திக்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது வாக்குகளாக உருப்பெறவில்லை என்ற முதலாவது கருத்து. நரேந்திர மோடிய அந்த கரிஷ்மா அந்த வசீகரம் இன்னும் குன்றவில்லை என்ற ஒரு கருத்து. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி இந்த நடவடிக்கைகள் எந்த அளவிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு கருத்து. இந்த ஹர்திக் பட்டேல் என்ற ஒரு இளம் தலைவருடைய எழுச்சி என்பது அந்த பட்டேல் சமூகத்துக்கு உள்ளாக மட்டும்தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒட்டுமொத்த மாநிலத்தின் முடிவுகளை தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்ற சில முடிவுகளை ஏற்படுத்தி, இப்படி பல முடிவுகளுக்கு நம்மால் வர ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் December 18 நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தான் குஜராத் சட்டமன்றத்தில் மோடியின் மண்ணில் வெல்லப்போவது யார் என்பது தெரியவரும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த விருதுநர் அனைவருக்கும் நன்றி பாராட்டை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.